فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام சங்கை குறிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாகூர் ஷரீஃப் அல் இஹ்சான் மனிதநேய ஆன்மீக அறக்கட்டளையின் சார்பில் நடத்தப்படக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் எஜமான் பாதுஷா நாயகம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய நினைவு பெருவிழாவை முன்னிட்டு நடத்தப்படக்கூடிய இந்த தொடர் சொற்பொழிவும் ஒன்று. இதில் இன்றைய நிறைவு நாளான்ற இன்றைய தினம் தரீக்கத் என்னும் ஆன்மீக பாதையின் அடிப்படை அம்சங்கள் என்ற தலைப்பின் கீழ் நான் உரை நிகழ்த்துவதற்கு பணிக்கப்பட்டிருக்கிறேன். வல்ல அல்லாஹ் கேட்கும் செய்திகளின் வழியில் என்னையும் உங்களையும் வழி நடத்துவதற்கு தௌஃபீக் செய்வானாக, அருள் பாலிப்பானாக என்ற பிரார்த்தனையோடு எனது வார்த்தைகளை தொடக்கம் செய்கிறேன். அருமையானவர்களே, தரீக்கத் என்றால் என்ன? ஷரியத் என்றால் என்ன? ஷரியத்து வேறு, தரீக்கத்து வேறா என்ற பல்வேறு கேள்விகள் உலகத்தில் பல பகுதிகளிலும் எழுப்பப்பட்டிருக்கிறது. கடந்த காலத்திலும் எழுப்பப்பட்டிருந்தது, இப்போதும் எழுப்பப்படுகிறது. ஒன்று. இரண்டாவது, தரீக்கத் என்று ஒரு சுலூக், ஒரு பாதை அறவே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் உண்டு. ஷரியத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார்களே அன்றி, தரீக்கத் என்று ஒரு பாதை, ஒரு வழி, ஒரு வணக்க வழிபாடு இல்லை என்று பேசக்கூடியவர்களும் இன்றைய காலத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். முதல் செய்தி, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு புதிய மனிதர் உள்ளே வருகிறார், மஜ்லிஸுக்குள்ளே வருகிறார், மஸ்ஜிதுக்குள்ளே வருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே வந்து அமர்கிறார், நேருக்கு நேர் அமர்கிறார். சஹாபிகள் அப்படி அமர்வது இல்லை, சற்று தூரத்தில் அமர்வார்கள், ஒட்டி அமர்வது இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முகத்தை நேருக்கு நேர் பார்த்து பேசுவதும் இல்லை. வரலாற்றில் ஒரு தகவல் இருக்கிறது, அப்படி ஒரு சில சமயம் பார்த்து பேசக்கூடிய சஹாபிகள் என்று சொன்னால் அது இரண்டே இரண்டு சஹாபிகள் தான். ஒன்று சையிதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னொன்று சையிதுனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த இருவரும் கூட எல்லா நேரங்களிலும் அல்ல, சில சமயங்களில். எனவே கண்மணியா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையை நேருக்கு நேர் சந்திக்க கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக சஹாபிகள் இருக்கவில்லை. அது அவ்வளவு நூரானியத், அவ்வளவு பவர்ஃபுல் பார்வை அது.
அந்த பார்வையை குறித்து அல்லாஹ் சொல்லுவான். என்னுடைய தலைப்புக்கு சற்று வெளியில் தான் என்றாலும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மா ஜாகல் பஸரு வமா தகா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வை தடுமாறவில்லை என்கிறான். எங்கே தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், ரப்பி அரினி அந்துர் இலை, இறைவா உன்னை எனக்கு காண்பி, நான் உன்னை பார்க்க வேண்டும். உன்னை எனக்கு நீ காட்டு, நான் உன்னை பார்க்க வேண்டும். அல்லாஹ்வோடு பேசுகிறார்கள். சில சமயங்கள்ல இன்னைக்கு நமக்கு இந்த மாதிரி உதாரணங்கள் சொன்னாதான் விளங்குது. எங்கேயாவது ஒரு லிங்க் ஏற்பட்டுது போன்ல, ஏதாவது ஒரு பொண்ணுடைய குரல் காதல கேட்டுருது, இனி அதுலயே அவன் லயிக்கிறான், அந்த பொண்ணோட அடிக்கடி பேசுறான், பார்க்கணும் என்று ஆசை வருகிறது. குரலை கேட்கும் பொழுதெல்லாம் பார்க்க வேண்டும் அந்த குரலினுடைய இனிமை. பெண்களுக்கு என்று ஒரு இனிமையான குரல், அதிலும் இனிமை மிகுந்த குரல்கள் பெண்கள் சிலருக்கு உண்டு இல்லையா? அப்படி சில குரல்கள் காதிலே வந்து விழும் பொழுது அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்று இவன் விரும்புவானா இல்லையா? இது இயல்பானது, இது நஃப்ஸுக்கு உரியது, இது மனிதனுடைய தன்மைக்கு உட்பட்டதுதான், அவன் விரும்புகிறான். ஆனால் பேரழகன் ரப்புல் ஆலமீன் அல் ஜமால், மிக்க அழகானவன் அல் ஜமீல், மிக அழகானவன், அவனின் எல்லாமே அழகாகத்தான் இருக்கும். அவனோடு வசனிக்க வசனிக்க அவனை பார்க்க வேண்டும் என்று இருந்த ஆவல் இன்னும் அதிகமாகி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், இறைவா உன்னை பார்க்க வேண்டும், உன்னை எனக்கு நீ காண்பி, ரப்பி அரினி அந்துர் இலை, நான் உன்னை பார்க்கணும், என்ன உனக்கு காண், உன்னை எனக்கு காண்பி என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னா, என்ன நீங்க இப்படி எல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் வந்து அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் நூர். இந்த நூரை பற்றி இமாம் சதக்கத்துல் நாப்பா ஒலியுல்லா ரதியல்லாஹு தஆலா அவர்கள் வித்திரியாவில் சொல்ல, இத்திரியா என்ற நஃபஹாத்துல் இத்திரியா என்ற வித்திரியாவினுடைய ஷரஹில் ஒரு செய்தியை எழுதுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மியராஜுக்கு அழைத்து செல்கிறார்கள். அப்படி அழைத்து செல்லும் பொழுது சித்ரத்துல் முந்தஹாவோடு நின்று விட்டார்கள். நமக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, என்ன ஜிப்ரீல் இவ்வளவு தூரம் வந்துட்டு இந்த இடத்துல என்ன விட்டுட்டு போறீங்களே, இது நியாயமா, இது சரியா? இவ்வளவு தூரம் வந்தீங்க, மக்கால இருந்து வந்தீங்க, பைத்துல் முகத்தஸ் வந்தீங்க, ஏழு வானம் கடந்து வந்தீங்க, சொர்க்க நரகம் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறோம், சித்திரத்தில் முந்தகா என்ற இந்த இடத்து வரைக்கும் நாம் வந்திருக்கிறோம், இதற்கு பிறகு நீங்கள் என்னை விட்டு விட்டு செல்கிறீர்களே, இது எந்த விதத்தில் நியாயம், சரியா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப சொன்னாங்க, நாயகமே இதுக்கு மேல என்னால வரையல, வந்தா நான் கரிஞ்சு போயிடுவேன், அந்த அளவுக்கு ஒளி வெள்ளம் அங்கே இருக்கிறது, ஒளி திரை ஒளி வெள்ளம் இருக்கிறது. இதனுடைய சித்திரத்துல் முந்தஹாவிலிருந்து அல்லாஹ்வை சந்திக்க செல்லும் வழியில் 70,000 திரைகள் இருக்கிறது, நூறானியத்தான திரைகள், ஒளியிலான திரைகள் 70,000 திரைகள் இருக்கிறது. இந்த 70,000 திரையில் கடைசி திரைதான் ஒளி குறைந்தது, அதுதான் ஆக கடைசி. அப்படி தாண்டி தாண்டி வந்து 70,000 திரை, அந்த ஒளி அதுதான் ஆக குறைவான ஒளிமயம். ஆக குறைவான ஒளிமயம் சொன்னா சூரியனை விட ஒளி கூடியது, விளங்கி கிடணும். அந்த 70,000 துறையில் இது குறைவு என்றும் கூட சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட இந்த ஒளியிலேயே நான் வந்து நுழைந்தால் கரிந்து போய் விடுவேங்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள், மத்தியின் சக்தி அப்படி வல்லமை. அவர்களுக்கு 600 ரெக்கைகள் கொடுக்கப்பட்டு இருந்தது. ஒரு ரெக்கையால் இந்த பூமியை அடித்தால் இந்த பூமி சிதறுண்டு போய்விடும். எவ்வளவு சக்தி, அவ்வளவு ஆச்சரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அசல் தோற்றத்தை பார்த்து அதிர்ந்து போயிருக்கிறார்கள். அவ்வளவு பயங்கரம், அவ்வளவு அழகும், அவ்வளவு உயரமும், அவ்வளவு பருமனும், பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தோற்றம். அவ்வளவு வல்லமையுள்ள ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 70,000வது திரையை தொட முடியாமல் போனது. நாயகமே அங்க என்ன வர முடியாது, நீங்க போயிட்டு வாங்க, அனுப்புறேன்,
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒளியினால் படைக்கப்பட்ட ஒரு மலக்கு, வல்லமை உள்ள மலக்கு, ஆற்றல் உள்ள மலக்கு, சக்தி உள்ள மலக்கு, 600 ரக்கைகள் கொடுக்கப்பட்ட மலக்கு, அவர்களால் இந்த ஒளி வெள்ளத்தை சுமக்க முடியாது என்றால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாண்ட முடியுமா? கேள்வி வரும் இல்லையா? அவர்களால் தாண்ட முடியுமா என்றால் அவர்களால் தாண்ட முடியும் என்பதால் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்க போய் வாங்க, என்னால் வர முடியாது, என்னுடைய பார்டர் முந்தஹா என்றாலே பார்டர், சித்ரத்துல் முந்தஹா, இது ஒரு பார்டர், இந்த பார்டரை என்னால் கடக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போறாங்க 70,000 திரை, அதை கடந்து அதற்கு 69,999 திரை முன்னால் இருக்கும் இல்லையா, அதிலிருந்து தான் ஒளி வருகிறது. இந்த இரண்டு திரைகளுக்கும் இடையில் 500 வருஷ பயண தூரம் இருக்கிறது. கொஞ்சம் யோசிக்கிறோம், 500 வருஷ பயண தூரம் கணக்கிடுகிறார்கள் அறிஞர்கள், ஆரிபீன்கள் பேசுகிறார்கள், இரண்டு திரைகளுக்கும் இடையில் 500 வருஷ தூரம் இருக்கிறது. இது நம்ம ஒரு சுருக்கமா இந்த இடத்துக்கு தேவைங்கிறதா கொஞ்சம் சுருக்கமா சொல்றோம். ஏற்கனவே ஏழு பள்ளியில மேராஜ் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இன்ஷா அல்லாஹ் அங்க வரும், அதை விரிவாக பேசுவோம். இப்படி 70,000 திரைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது 70,000வது திரையை விட அதுக்கு முந்தைய திரை 69,999வது திரை ஒளி அதிகமானது. ஏனா அங்கிருந்தா இதுக்கு வருது, அதுக்கு முன்னால் இருப்பது அதை விட ஒளி அதிகம். இப்படி தாண்டி தாண்டி முதலாவது திரை எப்படிப்பட்ட பவர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த லைட் இருக்குது, ஒரு 40 வாட்ஸ், 50 வாட்ஸ், 60 வாட்ஸ் இருக்குது, 100 வாட்ஸ் தான் இன்னும் வெளிச்சம் அதிகமா இருக்கும். இதுல ஒரு 1000 வாட்ஸ் போட்டா நமக்கு எல்லாம் கொஞ்சம் உடம்பு சுடும், 10,000 வாட்ஸ் போட்டா இருக்க இயலாது, வெக்கையாக இருக்கும். 100,000 வாட்ஸ் தான் இருக்க முடியுமா? யாரும் உள்ளே நுழைய மாட்டாங்க, நுழைய முடியாது. அந்த 100,000 வாட்ஸுக்கே தாங்க முடியவில்லை என்றார் கோடானு கோடி வாட்ஸ் அவைகள் எல்லாம். எனவே அந்த முதல் திரைக்கு எங்கிருந்து வெளிச்சம் வருகிறது, ஒளி வருகிறது என்றால் அரிஷிலிருந்து ஒளி வருகிறதா, அரிஷிலிருந்து வரக்கூடிய ஒளி. இதற்கு மேலும் அந்த சூஃபிகள் சொன்னார்கள், அந்த அரிஷுக்கு எங்கிருந்து ஒளி வருகிறது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வருது. அந்த அரிஷுக்கு ரசூலிடம் இருந்து தான் ஒளி வருகிறது, ரசூலுக்கு அல்லாஹ்விடம் இருந்து வருகிறது. எனவே இந்த ஒளிகளில் கடந்து செல்வதற்கு அவர்களுக்கு சிரமம் இருக்கவில்லை. அந்த கொடுத்த ஒளிகள் அத்தனையும் இவர்களினுடைய இரவல் தான், இவர்களுடைய இரவல். எனவே அது ஒன்றும் பாரதூரமாக இருக்கவில்லை. அப்படிப்பட்ட 70,000 திரைகளையும் கடந்து அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுதுதான் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுடைய பார்வை தாண்டவும் இல்லை, தடுமாறவும் இல்லை. அல்லாஹ் அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒளிமை! கொஞ்சம் லைட்டை முகத்துல அடிச்சா எப்படி இருக்கும்? கண்ணு கூசு, அடிக்காதப்பா, லைட் அடிக்காதப்பா அப்படிங்கிறோம். ரெண்டு பஸ் அங்க இருந்து வருது, ஒருத்தன் பஸ் டிம் பண்ணாம வந்தா இந்த டிரைவர் சொல்றான், பாரு கிறுக்கு பையன் டிம் பண்ணாம வர்றான் அப்படின்னு பேசுறானா இல்லையா? நம்ம எத்தனை தடவை கேட்டிருக்கிறோம், இந்த அதுல எத்தனை வாட்ஸ் இருக்குது? ஒரு 200 வாட்ஸ் இருக்குமா? 300 வாட்ஸ் இருக்குமா? 500 இருக்குமா? 1000 இருக்குமா? கோடி கோடி வாட்ஸ் அது. அல்லாஹ் 100 சமாவாத்தி உள்ளறதுங்கிறான், வானம் பூமியினுடைய ஒளி விளக்கு அல்லாஹ் என்கிறான். அப்படிப்பட்ட ரப்பல் ஆலமீனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. இருக்கட்டும், மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, என்ன காட்டு, நீ என்ன பார்க்க முடியாது. காலலன் தரானி, என்னை பார்க்கும் சக்தி உங்களுடைய கண்களுக்கு இல்லை என்கிறான் அல்லாஹ், என்ன பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? உலாக்கி நிந்துரு இலல் ஜபல், அப்படி நீங்கள் என்னை பார்க்க வேண்டும் என்றால் இந்த மலையை பாருங்க, அந்த மலையில் என்னுடைய ஒளி அல்ல, ஒளியினுடைய ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்பு. அல்லாஹ்வும் அல்ல, அல்லாஹ்வினுடைய ஒளியும் அல்ல, அல்லாஹ்வினுடைய ஒளியினுடைய பிரதிபலிப்பு. ஒரு கண்ணாடி இருக்கிறது, அந்த கண்ணாடியில் டார்ச் லைட்டை அடிக்கிறோம், அது அடித்து பட்டு வெளியிலே வருகிறது. அந்த ரிஃப்ளெக்ஷனை நீங்கள் பார்க்க முடிந்தால் பாருங்கள். சைதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை அங்கீகரித்தார்கள். அல்லாஹ் தன்னுடைய ஒளியின் ஒரு பகுதியை அந்த தூர் சீனா மலையின் மீது பாய்ச்சிய போது அந்த மலை சிதறி துடித்து விட்டது, துண்டாகி விட்டது. அவர்கள் மயங்கி கீழே விழுந்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் மயக்கம் தெளிவதற்கு 3 நாட்கள் ஆனது. 3 நாட்கள் ஆனது மட்டும் இல்ல, அவங்க திரும்பி வரும் பொழுது அந்த ரிஃப்ளெக்ஷனுடைய அந்த பவர் அவங்களுடைய முகத்துல பட்டிருக்குமா இல்லையா, அதை பார்த்து பல பேர் மூத்தாயிட்டாங்க.
அதை பார்த்து பல பேர் மூத்தாகி விட்டார்கள், மரணித்து போனார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பார்வையின் ஆற்றல் தன்மை என்ன தெரியுமா? ஆச்சரியமாக இருக்கும். வரலாற்றில் ஒரு குறிப்பை நான் படித்தேன். இன்ன மூசா லயந்துரு இலா நம்லத்தின் சௌதா ஃபி லைலத்தின் லல்மா அலா சஹரத்தின் சௌதா மின் அஷரத்தி ஃபராசி. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ரொம்ப பெரிய பவர்ஃபுல் பார்வை. அதனால தான் கேட்டாங்க, அல்லாஹ் உன்னை பார்க்கணும். மற்ற நபிமார்கள்லாம் கேட்கல. எல்லாருக்கும் நல்ல பார்வை எல்லாமே அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பார்வை மாதிரி பிற நபிமார்களுக்கு இருந்திருக்கிறதா என்று நாம் நினைத்து பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு எறும்பை பார்ப்பார்கள், கருப்பு எறும்பை பார்ப்பார்கள். நாம தான் பார்க்கிறோம், ரைட்? ஓகே. எங்க பார்ப்பாங்க தெரியுமா? அலா சஹ்ரத்தின் சௌதா, கருப்பு பாறையில் ஊழ்ந்து செல்லக்கூடிய ஒரு எறும்பை பார்ப்பார்கள், பார்க்கும் ஆற்றலை உடையவர்கள். அது ஒருவேளை நம்ம உத்து பார்த்தா தெரியத்தான் செய்யும். கருப்பு பாறையில கருப்பு எறும்பு ஊர்ந்து செல்லுது. எப்பன் தெரியுமா? ஃபி லைலத்தின் லல்மா, வெளிச்சமே இல்லாத அமாவாசை இரவுல. கிளைமாக்ஸ் வரல, அதுக்கப்புறம் தான் கடைசியில் சொல்றாங்க. எவ்வளவு தூரத்துல இருந்து? மின் அஷரத்தி ஃபராசிஹ், 10 ஃபர்சஹ் அப்பால் இருந்து. ஒரு ஃபர்சஹ் என்பது 3 கிலோமீட்டர். 30 கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னால பாப்பாங்க. 30 கிலோமீட்டர் காரைக்காலிலே இருக்கக்கூடிய பாறையிலே கருப்பு எறும்பு கருப்பு பார்வையில் கருத்த இரவிலே ஊர்ந்து சென்றால் அதை பார்க்கும் ஆற்றல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கண்ணுக்கு இருந்தது. அல்லாஹ்வினுடைய ஒளியை அல்ல, ஒளியினுடைய பிரதிபலிப்பை கூட பார்க்க முடியாமல் போனது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பார்வை அல்லாஹ் சொல்கிறான், மாஸாகல் பஸரு வமா தகா, என்னை அவர்கள் பார்த்தார்கள், அவர்களுடைய பார்வை தடுமாறவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவருடைய பார்வை தடுமாறவில்லை என்கிறான். என்ன பவர்ஃபுல் அது! எனவேதான் சஹாபிகள் நேருக்கு நேர் பார்க்க மாட்டாங்க. ஆனால் வந்த மனுஷரு, நான் செய்திக்கு உள்ளே வந்து விட்டேன், ஒருத்தர் வந்தாரு, சல்லல்லாஹு அவங்களுக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்துகிட்டார். இப்படி முன்னுக்கு வந்து உட்கார்றார், தன்னுடைய முழங்காலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முழங்காலோடு சேர்த்து வைக்கிறார். ரெண்டு முழங்கால் இப்படி இருக்கு, ஒட்டிக்கிட்டு இருக்கு. அப்படிலாம் உட்கார மாட்டாங்க, பயப்படுவாங்க சஹாபிகள். களைப்பும் அவருக்கு இல்ல. பயணத்துல இருந்து வந்தா ஒரு மேல புழுதி அது இது இருக்கும் இல்ல. நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் பஸ்ல வந்தா எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எப்படி இறங்குவாங்க? பளிச்சுண்டு எழுதி இறங்கி ஏறினால் அவர்கள் பளிச்சுண்டு துப்பிய மாதிரி கீழே இறங்குவாங்க. அப்படிதான் இருக்குது கவர்மெண்ட் பஸ்லாம், அந்த மாதிரி இருக்கு இல்லையா? பிரயாணம் என்று வரும் பொழுதே ஒரு கசங்கல் இருக்கும், ஆடைகள் கசங்கி போயிருக்கும், எதுவும் இல்லை. யார் இவர் என்று கேட்ட பொழுது வந்தவர் சில கேள்விகளை கேட்டார். கேள்விகளை கேட்ட பொழுது மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. சல்லல்லாஹு அதுக்கு பதில் சொல்றாங்க, நம்பிக்கை சார்ந்ததுதான் ஈமான். நம்பிக்கை சார்ந்தது. அல்லாஹ்வை நம்புறது, மலக்குமார்கள் நம்புறது, வேதங்களை நம்புறது. மலக்க நம்ம பார்த்திருக்கிறோமா? நம்புறோம். அல்லாஹ் பார்த்திருக்கோமா? நம்புறோம். எந்த நபியையும் பார்க்கவில்லை, நம்புகிறோம். ஆக நம்பிக்கை சார்ந்த விஷயத்தை அவர் கேட்கிறார். சல்லல்லாஹு பதில் சொல்றாங்க. சொன்ன போது சரியா சொன்னீங்க, எங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். கேள்வியும் கேட்டுட்டு சரியா சொன்னீங்கன்னா ஏற்கனவே அவருக்கு தெரியும் தானே அர்த்தம். கரெக்ட், எங்க சொன்னது கரெக்ட் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கேள்வியும் கேட்கிறார், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, அதற்கு இவர் என்ன செய்கிறார்? சரியா சொல்கிறேன் சொல்கிறாரே, எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது என்னடா புதனமா இருக்கு? தெரியாததுதான் கேள்வி கேட்பான், கேள்வி கேட்டால் பதில் சொல்லியாச்சு. பதில் சொன்னதற்கு பிறகு சதக்தையா முஹம்மத், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றார். அடுத்தது இஸ்லாம் என்றால் என்னன்னு கேட்கிறார். இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்ட பொழுது இஸ்லாத்தை பற்றி இபாதத் மேல சொன்னது நம்பிக்கை சார்ந்தது, இது அடுத்தது வணக்கம் சார்ந்தது. சல்லல்லாஹு தொழுகை ஜக்காத் நோன்பு ஹஜ் இதை பத்தி எல்லாம் சொல்றாங்க, சொல்லி முடிஞ்சது. மூன்றாவது கேள்வி மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இப்போ அப்ப மூணாவது கேள்வி ஒன்று இருக்கு, மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன? அல்லாஹுவை நீ பார்ப்பது போன்று வணங்குவது, நீ அவனை பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்று இஹ்சான் என்பதற்கு விளக்கத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படியானால் ஈமான், இஸ்லாம் இவைகளை தாண்டி ஒரு மேநிலை ஒன்று இருக்கிறதை நாம் விளங்குகிறோமா இல்லையா?
ஈமானை பற்றி சொல்லப்பட்டது, நம்பிக்கையை பற்றி, இஸ்லாம் வணக்கங் வழிபாடுகளை பற்றி, அமல்களை பற்றி சொல்லியாகிவிட்டது. மூன்றாவது ஒரு கேள்வி, இஹ்சான் என்றால் என்ன? அதுதான் தரீகத், அதுதான் தரீகத். வணக்க வழிபாடுகளை கூட எப்படி செய்ய வேண்டும் என்பதை முறைப்படுத்தி தரக்கூடியது தரீகத். நம்ம தொழுறோம், ஒருத்தர் தக்பீர் கட்டினாரு, நாலு ரக்காத்த தொழுனாரு, ருக்குவுக்கு போனாரு, ஓதுனாரு, சுஜூது அத்தஹியாது சலாம் கொடுத்தார், தொழுதாரா இல்லையா? தொழுதார். ஷரியத்து ஓகே சொல்லும், ஷரியத்து ஓகே சொல்லும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு மனிதர் வருகிறார், தொழுதார், தொழுது விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் நாயமே அப்படின்றார். வஅலைக்கும் அஸ்ஸலாம். சல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீங்க போய் தொழுங்க, ஏன்னா இன்னைக்கு தொழல்ல அப்படிங்கிறான். அந்த சஹாபி வேற பேச்சு பேசல, நேர போய் தொழுதுட்டாங்க. திருப்பி தொழுகுறாங்க, ரெண்டாவது தொழுதுட்டு வந்தாங்க, சலாம் சொன்னாங்க, சலாமுக்கு பதில் சொன்னாங்க, சல்லி ஃபைன்னக்க லம் துஸல்லி, தொழலியே நீங்க போய் தொழுங்க அப்படின்னா போய் தொழுதாங்க. மூணாவது முறையும் வந்தாங்க, அப்போதும் அதே சல்லி ஃபைன்னக்க லம் துஸல்லி, போய் தொழுங்க, ஏன்னா நீங்கள் தொழல்ல அப்படின்னாங்க. மூணு தடவை தொழு வந்தாங்க, நாலாவது தடையும் வரும் பொழுதுதான் சல் நாயகமே எனக்கு தொழ தெரியல, எப்படி தொழணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது காட்டினார்கள். எப்படி தொழுது காட்டினாங்க? ஒரு வித்தியாசமா தொழுது காட்டினாங்களா? அவர் என்ன தொழுதாரோ அதான் தொழுது காட்டினாங்க. அந்த தக்பீர், அந்த ஃபாத்திஹா, அந்த சூரா, அந்த ருக்கு, அந்த இஃதிதால், அந்த சுஜூத், அந்த அத்தஹியாத், அந்த சலாம் தான். வேற இதைத்தானே அவர் செஞ்சாரு. இப்போது அவர் சொன்னார், விளங்கிக்கிட்ட நாயகமே, ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ன? எல்லாருடைய தொழுகையும் ஒன்று அல்ல, எல்லாருடைய தொழுகையும் ஒன்று அல்ல. சில தொழுகைகள் நரகத்தில் போய் சேர்க்கும். தொழக்கூடியவர்களுக்கு நரகம் உண்டு என்கிறான் அல்லாஹ். எங்கேயாவது தொழக்கூடியவர்களுக்கு நரகம் சொல்லுவோமா? நம்ம நானா சொல்றேன், அல்லாஹ் தான் சொல்றான். தொழக்கூடியவர்களுக்கு நரகம் உண்டு என்கிறான். அது எந்த தொழுகை என்பதை பற்றி அறிஞர்கள் எழுதுவார்கள். எனவே சொர்க்கத்தை தரக்கூடிய தொழுகையாக தொழுகை இருக்க வேண்டும் என்று காட்டி தருவதுதான் தரீகத். அப்படி ஒரு தொழுகையாக இருக்க வேண்டும், அதுதான் இஹ்சான் என்று நம்முடைய பெருமக்கள் நமக்கு சொல்லுவார்கள். தர்மம், இந்த தர்மம் இருக்கிறதே, இந்த தர்மம் இபாதத், அது இஸ்லாம்ங்கிறதுல வந்துருது. ஜக்காத்துங்கிற அடிப்படையிலே ஜக்காத்து, தர்மம், இவைகள் எல்லாம் வந்துவிடும். அது அமல் சார்ந்தது. ஆனால் அந்த அமலை எப்படி அல்லாஹ்வின் பொருத்தத்தோடு செய்வது என்பதை சுட்டி காட்டுவதுதான் இஹ்சான். ஹஜ் இருக்கிறது, இந்த எல்லாருடைய ஹஜ்ஜும் கபூல் ஆகிறதா? எல்லாரும் எத்தனை சிந்தனையோடு ஹஜ்ஜுகளுக்கு வருகிறார்கள், தன்னுடைய பெருமையை பாராட்டுவதற்கு, வியாபாரங்கள் செய்வதற்கு என்று எது எதற்கெல்லாமோ ஹஜ்ஜை நாடி செல்லக்கூடியவர்கள் உண்டு. சலாரன் அப்பவே சொல்லிட்டாங்க. எனவே ஹஜ்ஜ ஹஜ்ஜாக இருக்க வேண்டும் என்று சொல்லித் தருவது தரீகத். இப்படி எந்த ஒன்றும் அல்லாஹ்விடத்தில் மக்பூலாக ஆக வேண்டும் என்பதற்காக வழங்கப்பட்ட ஒன்றுதான் தரீகத். எல்லா இபாதத்துக்களும் ஷரியத்தில் இருக்கிறது. அந்த ஷரியத்தில் செய்யப்படக்கூடிய அந்த இபாதத்துக்கள் பக்காவாக அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் வழியை சொல்லி தருவதுதான் தரீக்கத் என்பதை நாம் விளங்கிக் கொள்வோமாக. இதற்கு அடிப்படை காரணம் என்ன என்பதுதான் இங்கே தலைப்பு. அடிப்படை தஸ்கியா என்று சொல்வார்கள், ஆன்மீகத்தை, ஆன்மாவை சுத்தப்படுத்தல். நம்முடைய ஆன்மாவை நாம் சுத்தப்படுத்த வேண்டும். அப்படி ஆன்மாவை சுத்தப்படுத்தினால் நிச்சயமாக அல்லாஹ்வை பெற முடியும். அறிஞர்கள் நமக்கு சொல்வார்கள், ஷரியத்தினுடைய சட்ட திட்டங்களை ஒரு மனிதன் செம்மையாக பின்பற்றுவானேயானால், முறையாக அவன் செய்யறான், எந்த குளறுபடியும் இல்லை என்றால் அவனுக்கு சொர்க்கம் உண்டு. ஒரு மனிதர் வந்தார், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாயகமே, நான் ரொம்ப தூரத்திலிருந்து வர்றேன், நான் எப்படி இபாதத்து செய்யணும் என்று எனக்கு ஏவுங்கள் என்று சொன்ன பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஞ்சு வேளை தொழணும் அப்படின்னாங்க. சரி நாயகம், அஞ்சு வேளை தொழுறேன். அது அல்லாம நஃபிலான, உபரியான, சுன்னத்தான தொழுகைகள் இருக்கிறது, அதை நீங்கள் விரும்பினால் தொழலாம். அதெல்லாம் தொழ மாட்டேன், அஞ்சு தான் நான் தொழுவேன், எக்ஸ்ட்ராலாம் முடியாது. சரி, நீங்கள் விரும்பினால் செய்யலான்றாங்க. அடுத்து நாயகமே, உங்களினுடைய சொத்தில், வருமானத்தில் 2.5% ஜக்காத்தாக வழங்க வேண்டும். அது அல்லாமல் சதக்காவாக நீங்க கொடுக்கறதா உலகம் கொடுக்கலாம். தான தர்மங்கள் ஜக்காத்து கண்டிப்பா கொடுத்தாகணும், அதுக்கு மேல நீங்கள் தான தர்மங்கள் செய்யலாம் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், சரியா ரன் கணக்கு பார்த்து 2.5% நான் கொடுத்துருவேன், அதுக்கு மேல ஒன்னும் கொடுக்க மாட்டேன்.
சரி ரமலான் காலத்துல நோன்பு பிடிக்கணும். வேற என்ன இருக்கு? ஆமா இருக்கு, ரமலான்ல நோன்பு பிடிக்கணும். அது அல்லாம வேற சுன்னத்தான நோன்புகள் இருக்கு. திங்கக்கிழமை பிடிக்கிறது, ஐயாமுல் பீத் என்ற 13, 14, 15 போன்ற நாட்களில் நோன்பு வைக்கிறது. ஐயா இது இமேல் அரபாவுடைய நோன்பு, ஆஷுரோட பல நோன்புகள் இருக்கிறது இல்லையா, இவைகள்லாம் இருக்கு. அதை சொல்லதான் சொன்னாங்க, இந்த ஃபர்தான நோன்பு ரமதான்ல, இது அல்லாம உபரியான நோன்புகளை நீங்க பிடிக்கலாம் அப்படின்றதும், அதெல்லாம் பிடிக்க மாட்டேன், ரமதான்ல மட்டும்தான் நோன்பு வைப்பேன். ஹஜ் வாழ்க்கையில் ஒரு முறை செய்யணும், அது எக்ஸ்ட்ரா செஞ்சாலும் அதிக அங்கீகரிக்கப்படும். நான் அதெல்லாம் செய்ய முடியாது, ஒரே ஒரு ஹஜ் தான். சரி போ அப்படின்னு அனுப்பிட்டாங்க. அவர் திரும்பி போறார். சலதாசன் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு சொர்க்கவாதியை பார்க்க வேண்டும் என்றால் இவரை பாருங்கள். ஃபர்லை சரியாக செய்தால் சொர்க்கம் கிடைக்கும், சுன்னத்தை சுன்னத்தையும் சேர்த்து செய்தால் சொர்க்கத்தில் உயர் பதவி கிடைக்கும். ஃபர்லை சரியாக செய்தால் சொர்க்கம் கிடைக்கும், அது அல்லாஹ்வுக்காக இருக்கணும், அல்லாஹ்வுக்காக இருக்கணும், மனிதர்களுக்காக இருக்கக்கூடாது, புகழுக்காக இருக்கக்கூடாது. அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்காக ஃபர்லை மட்டும் ஒருவர் செய்தாலும் சொர்க்கம் போயிடுவார். சுன்னத்தையும் சேர்த்து செய்தால் சொர்க்கலோகத்திலே பல படித்தரங்கள் இருக்கிறது, அதை அவர் அடிவார். அதே செய்து ஷரியா தரீக்கத்தை பேணி அவருடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொண்டார். சொர்க்கத்தையும் தாண்டி சொர்க்கலோகத்தினுடைய உயர்ந்த அந்தஸ்தையும் தாண்டி அல்லாஹ்வை அவர் அடைந்து கொள்வார். அல்லாஹ்வை அடைவதற்கான ஒரு வழி தரீக்கத்து தான் என்பதை இங்கே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு இதய பரிசுத்தம் வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இன்ன ஃபில் ஜஸதி லமுதுகதன் இதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு அலா வஹியல் கல். உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது சீராக இருந்தால் எல்லாம் சீராக இருக்கும், அது கெட்டு போனால் எல்லாம் கெட்டு போய்விடும், அதுதான் இதயம் என்றார்கள். கல்பை ஒரு மனிதர் சீர் செய்து விடுவாரேயானால் அது சீராக இருக்கும். உமர் ரதியல்லாஹு தன்னுடைய காலம், ஒருத்தர் வந்தார் பள்ளி வாசலுக்குள்ள வந்தார். உமர் தான் இருக்கிறாங்க, தொழுகெல்லாம் முடிஞ்சிருச்சு, அவர் லேட்டா வர்றாரு, அசரதையோ ஏதோ ஒரு தொழுகை அசருன்னு வச்சுக்கிடுவோமே, தொழுதார் கட 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 கடன்னு தொழுதுட்டு போயிட்டார். உமர் ரதியல்லாஹு தான புடிச்சுக்கிட்டாங்க. சைதனா உமர் ரதியல்லாஹு தாலானு அப்படிங்கறது நமக்கு தெரியும் தானே, அவங்க கண்ணில் மாட்டினா முடியுமா? புடிச்சுக்கிட்டாங்க, புடிச்சு காதை அப்படி திருவிட்டாங்க, ஒரு காதை திருவிட்டு என்ன தொழுவ தொழுறனி, இது கட கட கடன்னு தொழுகிட்டு போ, தொழுகை இப்படியா தொழணும், போய் நிம்மதியா ஒழுங்கா தொழு, திருப்பி தொழ ஆரம்பிச்சிடும் போ அப்படிங்கிறது. ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்புற மாதிரி அனுப்பிட்டாங்க. அந்த மனிதர் வந்து என்ன செஞ்சாரு, ராகத்தா அமைதியா உட்காந்து தொழுதுட்டு வெளியில வந்தோடனே இவங்களுக்கு உறுத்து, அவர் காதை திருவிட்டமே, எப்படி யோசிக்கிறாங்க, சரி சொல்லி இருக்கலாம், இப்படி போய் காதை திருவி விட்டோமே, ஒரு ஜனாதிபதி காதை திருவியதற்கு யோசிக்கிறார்கள். அங்க வந்த உடனே சொன்னாங்க, இல்லப்பா நான் உனக்கு காதை திருவிட்டேன், எனக்கு பெரிய யோசனையா இருக்குது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப ரெண்டு தடவை தொழுதுட்டல்ல இந்த தொழுகையை, முதல்ல கடப்பட கடப்படான்னு தொழுதுட்டு போனேன், ரெண்டாவது நிதானமா தொழுதான். இந்த ரெண்டு தொழுகையில் உனக்கு மன நிம்மதியை தரக்கூடிய தொழுகை எது எது என்று கேக்குறான். அவர் அப்படியே பயந்து போய் உட்கிறார். கேட்கறது உமர் ரதியல்லாஹு தஆலாவும், ஷைத்தானே அவர் கண்டு பயந்து இன்னொரு வழியில் ஓடுகிறான்னு சொல்லதார்சன் சொல்றாங்க. உமர் ரதியல்லாஹு தன்னுடைய குறித்து இவங்களுக்கு நடுங்குது. நீ ஒன்னும் பயப்பட தேவையில்லை, நீ என்ன மனசுல உண்மையாக இருக்குதோ அதை கரெக்டா சொல்லி, பிரச்சனை இல்லை என்று அவர் கூல்படுத்துறாங்க. அமீர் மோமினின், எனக்கு முதல்ல தொழுதுதான் மனசு ராகத்தா இருக்கு அப்படின்ட்டு. ஏன்பா அப்படி? ரெண்டாவது முதல்ல தொழுது அல்லாவுக்கு, ரெண்டாவது தொழுது உங்களுக்கு. வாப்பாக்கு பயந்து தொழுகிற பிள்ளைகள் இருக்குல்ல, அப்ப மன நிம்மதி ஏற்பட வேண்டும். தொழுகையில் கூடுதல் குறைவு அமைதி வேகம் என்றெல்லாம் அது இரண்டாவது விஷயம். பரிசுத்த எண்ணத்தோடு இறைவனை நினைத்து வணங்குதல் என்பது இருக்கிறதே அது பாக்கியமானது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கி தருவதுதான் தரீக்கத், அந்த பண்பாடு. அது ஷேக்குமார்களின் மூலமாகத்தான் அதை பெற முடியும் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. நான் அதை விரித்து பேசவில்லை, அடிப்படை செய்திகளை மாத்திரம் நான் இங்கே சொல்லிக் கொண்டு செல்கிறேன். அருமையான பெருமக்களே, எனவே அல்லாஹ்வை அடைவதற்கு சொற்ப இபாதத்தாக இருந்தாலும் அந்த இபாதத்து பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும், வெறும் பியூரிட்டியாக இருக்கணும், எந்த கலப்படமும் இல்லாத அமல்கள் இருக்கிறதே அது மிக பாக்கியமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பெருமக்கள் நமக்கு சொல்வார்கள், இத்தபிஇல் இத்தபிஇ தரீக்கல் ஹுதா
தரீக்கத்தினுடைய அடிப்படையில் அமல் செய்யக்கூடியவர்கள் வணங்குபவர்கள் என்றால் உலகத்தில் மிக குறைவுதான். அறிஞர்கள் பேசுறாங்க. ஃபுதைல் இப்னு ஐயாத் ரழியல்லாஹு தான் அவர்கள் சொன்னதாக எனக்கு ஞாபகம். அவர்கள் குறிப்பிட்டார்கள், தரீக்கத்தினுடைய அடிப்படையில் வணக்கம் செய்யக்கூடியவர்கள் மிக குறைவானவர்கள் தான். ஆனா அதை பத்தி நீ கவலைப்படாத, அவர் கம்பியா இருக்கிறாங்களா, ஒலா எதுர்க்க கில்லத்து சாலிக்கின், அந்த சுலூக்கில் நடந்து செல்லக்கூடியவர்கள் வணக்க வழிபாடுகளில் செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்பது உனக்கு எந்த தங்கடத்தையும் தர வேண்டாம், நீ யோசிக்க தேவையில்லை. அதே மாதிரி ஐயாக்க தரீக்க பலாலா ஒலா தகுத்தர் பிக்கத்திரத்தில் ஹாலிக்கின். ஆனா லலாலத்தினுடைய வழியில பெரும் கூட்டம் இருக்காங்க, அதை பார்த்து நீ ஏமாந்து போயிடாத, என்னடா பங்கு தானே பெரிய கூட்டம் இருக்கு அப்படின்னு ஏமாந்து போகாத. அது ஹாலிகின், அவர்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடியவர்கள் என்று அது பெருமக்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அதை அடிப்படையாக வைத்துத்தான் நம்முடைய வணக்க வழிபாடுகளை நாம் செய்ய வேண்டும். இனி தரிக்கத்தினுடைய அடிப்படை அம்சங்கள் என்ன என்றால் தஸ்கியத், இதய சுத்தம். அடுத்து யார் இதய சுத்தத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்களோடு தொடர்புகளை அதிகப்படுத்திக் கொள்வது. இதய சுத்தம் யாரிடம் இருக்கிறது என்று நமக்கு தெரியும், நல்ல மனுஷன்பா, சாலிஹான மனுஷன், எந்த இதையும் எதிர்பார்ப்பது இல்லை, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் என்று சொல்லுகிறோம் இல்லையா, அவர்களோடு நம்முடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொன்னான், நீங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள், அல்லாஹ்வை அறிந்தவர்களோடு இருங்கள். அத்தர் வியாபாரி இருக்கிறாரே, சலுதானிசன் சொல்ற ஒரு உதாரணம், ஒரு அத்தர் வியாபாரி இருக்கிறார், அவர் உங்களுக்கு ஃப்ரெண்டு, நீங்க அத்தர் வியாபாரியோட போய் உட்கார்ந்தீங்க, கொஞ்ச நேரம் அந்த இடத்த விட்டு வெளியில வந்தா நீங்க எப்படி இருப்பீங்க, மணப்பீங்க. ஒன்னு அந்த வாசனை உங்க மேல படும், ரெண்டாவது வியாபாரிகள்லாம் வரும் பொழுது அவர் அத்தரை தடவி காட்டுவார், இந்த வாசனை உங்களுக்கு பிடிக்குதா, இது ஓகேயா, பக்கத்துல இவருக்கும் தடவுவார். எனவே அத்தர் வியாபாரியோடு இணையும் பொழுது அது மணக்கும். சலதானிசன் சொல்ற உதாரணம் அதே மாதிரி, இந்த கொள்ளன் இருக்கிற மாதிரி கொள்ளன் துருத்திய ஊதிக்கிட்டே இருப்பானே, சர் இருந்த இரும்ப போட்டு அப்படி ஊதும் போது அந்த வெக்க பட்டு 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 என்ன செய்ய மேல எல்லாம் பட்டுரும். இனி வெளியில வரும் பொழுது அந்த நெருப்பு வாடைகள் தான் வரும். என்ன சொல்ல போனா நமக்கு தெளிவா விளங்குற மாதிரி ஒரு உதாரணம், இதுல இருந்து ஒரு கியாஸ் எடுக்கிறா, என்ன நல்ல சிகரெட் பிடிக்கிறவங்க செயின்ட் சுமோக்கர் இருப்பாங்கல்ல, அவங்களோட போய் நாம உட்கா, நமக்கும் சிகரெட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது, நாம போய் உட்காந்துட்டு வீட்டுக்கு பண்ணுவீங்க, என்னங்க இந்த பழக்கம் எப்பங்க வந்ததுன்னு அவங்க கேட்டுருவாங்க. என்ன பழக்கம், சிகரெட்லாம் வாசனை வருது, நான் இல்லப்பா அவன் குடிச்சான், ஆமா ஆமா தெரியாதா அப்படின்னு வம்பு வழக்கு வந்துடும். நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், யாரோடு நாம் இணைகிறோமோ அந்த குணம் வரும். அறிஞர்கள் சொல்லுவார்கள், காந்தத்தோடு ஒரு இரும்பை தடவும் பொழுது அந்த இரும்புக்கு காந்தத்தினுடைய தன்மை வருகிறது, காந்தத்தினுடைய தன்மை வருகிறது. அது போன்று நல்லவர்களோடு நீங்கள் இணையும் பொழுது அந்த பண்பாடு உங்களுக்கு வருகிறது. உன்னை பற்றி, ஒரு மனிதனை பற்றி தெரிய வேண்டும் என்றால் அவனுடைய நண்பனை பற்றி நீ தெரிந்தால் போதுமானது. சலதான் சொன்னது, அவனுடைய நண்பன் யார், அவனுடைய தன்மை என்ன, அவனுடைய குணம் என்ன, அவன் எப்படி நடந்து கொள்கிறான், அவனுடைய விருப்பு வெறுப்பு என்ன, அவனோட தான் இவன் இருக்கிறான் வேற எப்படி இருப்பான் என்று அவர்கள் சொல்லி தருகிறார்கள். எனவே ஒரு இணைப்பு என்பது சரியான இணைப்பாக இருந்தால் அவன் சொர்க்கத்தை அடைவான், அல்லாஹ்வை அடைவான். தப்பான தேட்டமாக இருந்தால், தப்பான தொடர்பாக இருந்தால் அவன் உலகையும் ஆகிரத்தையும் வீணாக்கி விட்டான் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சொன்னான், உண்மையாளர்களோடு சத்தியவானங்களோடு இருங்கள். கால பஅதுல் ஆரிஃபீன், ஆரிஃபீன்கள் சொல்றாங்க, கூனு மஅல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய இருங்க. எப்படி அல்லாஹ்வோட இருக்கிறது, அல்லாஹ்வோட இருக்கிறதுங்கிறது முடிகிற காரியமா அப்படி நம்ம பார்க்கறோம். ஃபைலம் தக்திரு அன் தகூனு மஅல்லாஹ், அல்லாஹ்வோடு இருப்பதற்கு உங்களுக்கு சக்தி இல்லை என்றால், ஆரிஃபீன்கள் சொல்றாங்க, ஃபைலம் தக்திரு அன் தகூனு மஅல்லாஹ், அல்லாஹ்வோடு இருப்பதற்கு உங்களுக்கு முடியாமல் போனால், உங்களுக்கு ஆற்றல் இல்லை என்றால், சக்தி இல்லை என்றால், ஃபகூனு மஅமை யகூனு மஅல்லாஹ், யார் அல்லாஹ்வோடு இருக்கிறார்களோ அவங்களோடு நீங்க இருங்க. இதான் சாலிஹீன்களோட இருக்கிறது, அவுலியாக்களோட இருக்கிறது. யார் அல்லாஹ்வோடு இருக்கிறாங்களோ அவங்களோட போய் உட்காந்துக்க,
அப்ப இது வசீலா தானே, ஒரு வசீலா, அந்த தொடர்பு அங்கே வந்து விடுகிறது என்பதைத்தான் பெருமக்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். ஒன்று நீங்களும் அல்லாவோடு இருக்கணும், நீங்க சாலிகீன்களாயிடலாம், அல்லது அல்லாவோடு யார் இருக்கிறாங்களோ அவர்களோடு இருக்க வேண்டும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள் என்பதை நாம் விளங்குகிறோம் அருமையானவர்களே. எனவே இந்த தஸ்கியத் என்பது மிக முக்கியம். இதய சுத்தி கல்புல் மோமினி அருஷுல்லா, இமாம் கஸ்ஸாலி ரஹமத்துல்லா சொல்லுவாங்க, மோமீனுடைய இதயம் தான் அல்லாவுடைய அரிசு. அல்லாவுடைய அரிசுனா எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும்? அல்லாஹ் வந்து குடிகொள்றதாக இருந்தால் எவ்வளவு பரிசுத்தம் தேவை? அந்த அளவிற்கு நம்முடைய இதயங்கள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதயத்தை பரிசுத்தப்படுத்தணும், தஸ்கியத்தை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் அது அல்லாவுடைய அரிசாக ஆகும். மனிதர்களுடைய இதயங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அரிசாக ஆகுவதில்லை. அல் மூமின் என்கிறார்கள், அல்லாஹ்வை அறிந்த, அல்லாஹ்வோடு இருப்பதற்கு சக்தி பெற்ற, ஆற்றல் பெற்ற, தகுதி பெற்ற மூமின்களினுடைய இதயங்கள் தான் அல்லாஹ்வினுடைய அரிசு என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே நம்முடைய இதயங்களை எல்லாம் அவ்வளவு பரிசுத்தமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி ஆக்குவதற்கு என்ன வழிவகை அப்படின்னு கேட்டா அறிஞர்கள் ஒரு பெரிய பட்டியலையே தருகிறார்கள். பெருமக்கள் நமக்கு நீண்ட நெடிய பட்டியலை தருகிறார்கள். அந்த பட்டியலை முழுவதும் நம்ம விரிச்சு பேச முடியாது. ஒரு சில விஷயங்களை மாத்திரம் நான் இங்கே முன்வைப்பேன். முதலாவதாக ஹவன் நஃப்ஸ், நஃப்ஸு விரும்புவதையெல்லாம் செய்வது, நஃப்ஸு விரும்புவதையெல்லாம் சாப்பிடுவது, நஃப்ஸு விரும்புகிற மாதிரி எல்லாம் நடப்பது, இவையெல்லாம் தவிர்க்கணும். நமக்கு நஃப்ஸ் எல்லாம் துனியாவை கேட்டுக்கிட்டே தான் இருக்கும், வேணும் 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 கேட்டுக்கிட்டே இருக்கும். கேட்கறதெல்லாம் கொடுத்துடலாமா? கொடுக்க முடியாது. அது நஃப்ஸ் அம்மாரா. நஃப்ஸையே ஏழு வகையாக பிரிக்கிறாங்க. நஃப்ஸ் அவ்வாரா, லவ்வாமா, முல்ஹிமா, முத்மயின்னா, ராதியா, மர்தியா, காமிலா என்று ஏழு வகையாக பிரிக்கிறாங்க. ஏழாவது வகை தான் காமிலா. குறைந்தபட்சம் நாலாவது நிலைக்காவது வரணும். மொத்தம் மூன்று நஃப்ஸுகள் இருக்குது ஆரம்பத்தில். ஆக கெடுதியானது அம்மாரா, லவ்வாமா, முல்ஹிமா. இந்த மூன்று நிலையையும் யார் தாண்டி வருகிறாரோ நாலாவது நிலைக்கு வரும்போதான் முத்மயின்னா, அவர் நிதானத்துக்கு வர்றார். அப்ப நிதானத்துக்கு வர்றார். நம்ம முதல் நிலையை தாண்டமான்னு பாருங்க, முதல் நிலையை தாண்டமா இல்லையாங்கிறது இப்போ நான் சொல்லக்கூடிய சில உதாரணங்களை வச்சு நமக்கு என்ன விளங்கிக்கிடலாம். அல்லாஹ் நமக்கு சில வசதிகளை தந்திருக்கிறான். இந்த வசதி இன்னும் பெருக்கிறணும், எப்படியாவது செஞ்சிடணும். அவன் எப்படி இருக்கிறான், இவன் எப்படி இருக்கிறான். துன்யாவை தேடுவது வந்து உன் தப்பல்ல, அதற்காக வேண்டி முழு முயற்சியாக இருப்பது, துன்யாவே சதம் என்று கிடப்பது, எப்படியாவது உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு தயார் என்ற நிலையில் இருந்தால் அவன் நஃப்ஸ் அம்மாராவில் தான் இருக்கிறான். அவன் விரும்பியதையெல்லாம் நஃப்ஸ் கேட்கறது என்றால் அதை செய்கிறான். அங்க போகணும், இங்க போகணும், இங்க போகணும், சினிமாவுக்கு போகணும், மண்ணாங்கட்டி அந்த இடங்கள் எல்லாம் என்ற எண்ணங்கள் வருகிறது என்றால் அவன் அம்மாராவை விட்டு தாண்டவில்லை என்ற நிலை வருகிறது. அதே மாதிரி உலகத்துல ஒரு பொருள், இப்ப நம்ம வந்து ஒரு 1000 ரூபா நமக்கு தேவைன்னு நினைச்சோம், அல்லாஹ் 2000 ரூபா தந்துட்டான், நல்லா பாத்துக்கங்க. இதெல்லாம் நஃப்ஸ் அம்மாராக கூடிய வழி. நம்ம ஒரு தேடி போனோம், எப்படியும் நமக்கு இன்னைக்கு 1000 ரூபா கிடைச்சிரும். இந்த வேலையை செஞ்சா, இந்த பணியை செஞ்சா, இந்த காரியத்தை செய்தால் நமக்கு 1000 ரூபாய் கிடைக்கும் என்று நம்ம போறோம். நமக்கு 2000 ரூபாய் கிடைச்சிரும். இந்த நேரத்துல ஒரு குடும்பத்துல ஒருத்தர் வந்து கேக்குறாரு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு 500 ரூபா தாங்களேன். இப்ப நம்ம எதிர்பார்த்தது 1000, கிடைத்தது 2000. குடும்பத்தில் உள்ள ஒருவன் கஷ்ட நிலையை குறிப்பிட்டு ஒரு 500 ரூபாய் கடனாகவோ அல்லது உதவியாகவோ தர்மமாகவோ கேட்கிறான். அவன் கேட்பது 500 தானே, நமக்கு கிடைத்தது எக்ஸ்ட்ரா 1000 கிடைத்திருக்கிறது. அதில் ஒரு 500 கொடுப்பதற்கு மனம் வந்தால் நாம் நஃப்ஸ் அம்மாராவை தாண்டி இருக்கிறோம். 500 ரூபாய் கொடுத்தாச்சு, அப்படியே அந்த பாடே அல்லாஹ் நமக்கு நினைச்சதை விட கூட தந்திருக்கிறான், 100% கூட கிடைச்சிருக்கு. இந்த அப்படி 500 ரூபாய் அப்படின்னு கொடுத்துட்டான் வச்சுக்கோங்க, மச்சான் எனக்கு இன்னைக்கு அப்படி சொல்லி காட்டலாம், நான் 1000 ரூபாய் கிடைக்க நினைச்சா எனக்கு 2000 ரூபாய் கிடைச்சிட்டு, நீ 500 ரூபாய் வச்சுக்கா, அல்ஹம்துலில்லாஹ், திருப்பி எல்லாம் தர வேண்டாம் அப்படின்னு இவர் சொன்னால் அம்மாராவை இவர் தாண்டி இருக்கிறார். என்ன, நம்ம 1000 ரூபாய் கிடைச்சு நடாங்க, இவன் இந்த நேரத்தில் அதில் பங்குக்கு வர்றானே அப்படின்னு நினைச்சா அம்மாரா தாண்டல. நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய நஃப்ஸை அளப்பதற்கு இவைகள் எல்லாம் ஒரு உதாரணம், ஒரு வழி. நம்முடைய நஃப்ஸை யோசிச்சு பார்த்துக்கலாம், நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். இதுல பெரிய வேடிக்கை என்ன கேட்டா, அவர் ஒரு வியாபாரமா போயிருப்பாரு, இந்த வியாபாரத்துல போனா எனக்கு எப்படியும் 1 லட்ச ரூபாய் கிடைக்கும், எப்படியும் 1 லட்ச ரூபாய் கிடைச்சிடும் மனைவிட்ட சொல்லிட்டு போயிருப்பாரு.
அங்கே போனால் 10 லட்சம் ரூபா கிடச்சிரும். 10 லட்சம் ரூபா வந்திருக்கு. மனைகிட்ட வந்து சொல்கிறார், நான் 1 லட்சம் ரூபா கிடச்சேன்னு சொன்னேன் இல்லையா, ஆமாம் என்னாச்சு கிடைக்கலையா, கிடைக்கலையாப்பா 10 லட்சம் கிடச்சிரும். அப்படியா, அல்ஹம்துலில்லாஹ், ரைட், ஓகே. என் காக்கா அண்ணன் மகன், காக்கா மகன் ஒரு நோயில் கஷ்டப்பட்டு இருக்கிறான், அவனுக்கு எப்படியோ 1 லட்சம் ரூபா கொடுக்கணும். என்னங்க 1 லட்சம் ரூபாங்கிறது சாதாரண விஷயமா அப்படி கொண்டு கொடுக்குறீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க நீங்க, எவ்வளவு உழைச்சிருக்கீங்க, வியர்வியை சிந்தித்து இருக்கீங்க, அப்படிலாம் இருக்கும்போது 1 லட்சம் ரூபா கூட நீங்க கொடுக்கலாமா? சரி, ஒரு 5000 ரூபா கொடுங்க, போனா போயிட்டு போது ஒரு 5000 ரூபா கூட நான் கொடுக்க வானாண்டா சொல்றேன், அதுல வேற இது வேற சொல்லுவான், கொடுக்க வேணாண்டா சொல்றேன் வேற சொல்லிக்கிறது, கொடுங்க ஒரு 5000 ரூபா கொடுங்க. இதெல்லாம் நப்சு. இவர் இதற்கு கட்டுப்படுகிறார் என்று சொன்னால் அந்த பெண்ணும் சரி இவரும் சரி நப்சு அம்மாராவை அவர் தாண்டவில்லை. எனவே நப்சு அம்மாரா எப்போதும் தீயதை மாத்திரமே ஏவும். இனி லவ்வாவும் பத்தி அதுக்கு ஒரு கலர் கூட இருக்குது. சூவிகள் சொல்றாங்க அதுக்கு ஒரு மக்காம், அதனுடைய நடை, அதனுடைய கலர், அதனுடைய கலர் நீல நிற கலருங்கிறாங்க. நப்சு அம்மாராவிற்கு ஒரு கலரையும் லவ்னுஹா அஸ்ரக், அதனுடைய கலரே நீலம் என்கிறார்கள். அது ஒரு தனி பாடமாக சூஃபிகள் நடத்துகிறார்கள். அன்வாஉன் நப்ஸ், நப்சினுடைய வகைகள் என்று சொல்லி எதுக்கு அந்த கலர் என்றெல்லாம் அதுக்கு பெரிய விளக்கங்கள் இருக்கு. நான் அந்த சப்ஜெக்ட்டுக்கு போகல, அடிப்படை விஷயங்களை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனவே நம்முடைய தரீக்கத்தினுடைய அடிப்படை விஷயமே எது என்றால் தஸ்கியத், இதய பரிசுத்தம் வேண்டும். அப்படி செய்யப்படக்கூடிய அமல்கள் தான் அங்கீகாரமாகும். எனவே அப்படி அங்கீகாரமாகுவதற்கு தஸ்கியத்து கிடைப்பதற்கான வழிவகை என்றால் இதயத்தில் இந்த பேராசைகளை விட்டு நாம வெளியில வந்துடணும். ஹதரத் அலி நாயகம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அமீருல் மோமினின் ஜனாதிபதியா இருக்கிறாங்க. ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு 3-4 நாட்களாக சாப்பிட இல்லை. ஏன் நோம்பா வச்சிருந்தான்னு கேட்டால் நோம்பலாம் ஒன்று வைக்கல, சாப்பாடு இல்லை வீட்டில். யார் வீட்டில் சாப்பாடு இல்லை? ஜனாதிபதி வீட்டில் சாப்பாடு இல்லை. கற்பனையாவது பண்ண முடியுமா? ஜனாதிபதி மாளிகை என்று சொல்லி பல ஏக்கர், எதுக்கு அந்த ஏக்கரு, அது எதுக்கு? அவர் வாக்கிங் போகிறதுக்கு. சுபஹானல்லாஹ், இப்படிலாம் பிரிட்டிஷ்காரன் ஏற்பாடு செஞ்சு வச்சுட்டு போயிட்டான். ஜனாதிபதியே நம்ம நாட்டுக்கு தேவையில்லை, அது வேற விஷயம். ஆனால் அவர் என்ன, அவர் வாக்கிங் போறதுக்கு 10 ஏக்கர், அவருக்கு பின்னால் அவர் வாக்கிங் போகும்போது பாதுகாப்புக்காக வேண்டி வருஷத்தில் ஒரு பெரிய கணக்கு, பாதுகாப்புக்காக வேண்டி இத்தனை கோடி செலவிடப்பட்டது. ஜனாதிபதி எதுக்கு? அவர் நடந்து போறதுக்கு செலவு. இனி அவருக்கு விருந்து, மண்ணாங்கட்டி, அது இது, லைட்டு என்று பல கோடிகள் செலவு. ஆனால் ஜனாதிபதி ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4 நாட்களாக சாப்பிடவில்லை, வீட்டில் உணவு இல்லை, உணவு இல்லாமல் இருந்தது. இது ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டார், ஏடா ஜனாதிபதி சாப்பிடாம இருக்கிறாங்க, வீட்டில் உணவு இல்லையே, அவங்களோட மனைவி மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி. ஹதரத் அலி நாயகம் வேற கல்யாணம் முடிச்சிருந்தாங்க, ஃபாத்திமா நாயகி பிறகு வேற கல்யாணங்களை முடிச்சாங்க, அதுல பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க, நிறைய பரக்கத்தா பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. அப்படிப்பட்ட பசியோடு பட்டினியோடு இருப்பதை தெரிந்து கொண்டு அவர்களுடைய ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய நண்பர் ஒருவர், கொஞ்சம் வசதியானவர், ஒரு கூட்டாளி, ரொம்ப பிரியம் அலி நாயகத்துக்கு மேல, வசதியானவர், ஒரு செல்வந்தர், அவர்கிட்ட போய் சொல்லிட்டாரு, என்னங்க உங்க நண்பர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, 4 நாளா சாப்பிட இல்ல. நண்பர்னா யாரு? எத்தனை நண்பர் இருப்பாங்களா? எந்த நண்பர் சொல்றா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? உங்க ஜனாதிபதி, ஜனாதிபதி சாப்பிட இல்லையா? அடிநாயகம் சாப்பிட இல்லையா? வீட்டுல அடுப்பு எரியவில்லை, எனக்கு நான் பக்கத்து வீடு எனக்கு தெரியும் என்று சொன்னதும் தன்னுடைய அடிமையை அழைத்து, வாப்பா கூப்பிட்டு, ஒரு ஒட்டக நிறைய உணவுப் பொருட்கள், ஆடைகள் இவைகள்லாம் கொடுத்து, தானியங்கள் இவைகள்லாம் கொடுத்து, 1000 பொற்காசுகளையும் கொடுத்து அனுப்புறாங்க. போய் அலி நாயகத்தில் கொடுத்துட்டு வா என்று கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஒரு நேராக போனார், போய் அந்த அடிமை நேராக வந்தார், அந்த கதவு தட்டினார், அலி நாயகம் வந்தாங்க. என்னப்பா இவனு தெரியும், கூட்டாளியோட அடிமையிலா, என்ன இங்கே வந்தா? இல்லை அன்பளிப்பாக உங்களுடைய நண்பர் தந்து விட்டாங்க. அப்படியா, சரி எல்லாத்தையும் இறக்குப்பா அப்படின்னு இறக்கி வைக்கும் பொழுது ஒரு யாசகர் வருகிறார், ஒரு மனிதர் வர்றார், வந்து சொன்னார், அமீர் மோமினின், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், பெரிய குடும்பம் பல நாட்களாக கஷ்டத்தில் இருக்கிறேன், என்னுடைய குமர்களை எல்லாம் கரையற்ற முடியல, ரொம்ப திண்டாடிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு கேவலமான நிலைக்கு நான் வந்து விடுவேனோ எனக்கு பயமா இருக்கு, ஏதாவது உதவி செய்யணும். அந்த 1000 தீனார்களில் 500 தீனார கொடுத்துட்டான். தங்க காசுகள், 1000 தங்க காசுகளில் 500 தங்க காசை கொடுக்கறாங்க, நீ வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க.
அப்ப அவர் சொன்னாரு வந்தவரு பார்த்தாரட கேட்ட உடனே 500 கிடைச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் கேட்டா கூட கிடைக்குமோ இந்த நஃப்ஸ் தானே அவர் நஃப்ஸ் அவர் கேக்குறாரு எனக்கு ரொம்ப நிறைய பிள்ளைகள் இருக்காங்க கல்யாணம் காட்சியில வச்சிருக்கேன் ரொம்ப சிரமத்தில கடன் வேறப்பட்டிருக்கேன் அப்படினோனியா அப்படியா சரி இந்த அப்படி அப்படியே அடுத்து 500 ஏன் கொடுத்துட்டாங்க வீட்ல வசதி இல்ல சாப்பாடு இல்ல திரும்பவும் பாடுறாரு அப்படியே இதுல இருக்கக்கூடிய உணவு பொருள்லாம் கொடுப்பா இன்னும் பாடின உடனே அதுல இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கொடுத்தாச்சு ஒட்டகத்தில் வந்து அத்தனையும் கொடுத்துட்டாங்க ஒண்ணுமே இல்ல இப்ப அவர் கேட்டாரு அமீல் மோமினி இதெல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு வாகனம் இல்லையேண்டார் அந்த ஒட்டகம் அலிநாயத்துக்குள்ள தான் ஒட்டகத்தோட கொடுத்துட்டு வரதான் சொன்னாங்க அப்படியே இந்த ஒட்டகத்தோட கொண்டு போ சொல்லி ஒட்டகத்தையும் கொடுத்து முடிச்சிட்டாங்க இத பார்த்து இந்த அடிமை ஒரே ஓட்டமா ஓடுனான் அடேங்க வா நீ எதுக்கு ஓடுற நான் தான கொடுக்கறேன் எனக்கு தந்த இல்ல எனக்கு பயமா இருக்கு என்னையும் புடிச்சி நீங்க கொடுத்துடுவீங்களோன்னு பயமா இருக்கு அப்படி நாம் எண்ணி பார்க்கிறோம் ஒரு ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அமீருல் மோமினின் அவர்கள் நினைத்தார் அரசாங்கத்திலிருந்து பணம் பெற்றிருக்க முடியும் ஷரியத்திலும் ஆகுமானதே இல்லையா அரசாங்கத்துல பணம் பெறலாம் இல்ல ஷரியத்தில் அது ஆகமாக்கப்பட்டதுதான் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அமீருல் மூமினீனாக நியமிக்கப்பட்ட பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் கொஞ்ச நாள் வேலை எல்லாம் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டு அவங்க ஒரு நாள் நினைச்சாங்க அவங்க ஏற்கனவே ஜவுளி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பெரிய மூடையை தூக்கிக்கிட்டு தெருவுல நடக்கிறாங்க அப்ப உமர் ரழியல்லாஹு அன்ஹு மற்ற சாபிகளா வந்து எங்க போறீங்க அமீருல் மூமினீன் என்ன இது மூடையை தலைய தூக்கி வச்சிட்டு போறீங்களே என்ன ஆச்சு அப்படிங்க என்ன ஆச்சுன்னா என்னுடைய குடும்பத்தை நான் கவனிக்க வேணாமா என்னுடைய அதுக்கு ஏதாவது ஹக்குகளை தேடணும் இல்ல அப்படின்ன உடனே இதெல்லாம் சரிபடாது இருக்கிற பெரிய பிரச்சனை நிறைய பேர் ரித்தத்தா போய் கிடக்குறான் ஜகாத் கொடுக்க மாட்டேங்கிறான் உங்களுடைய பல இடங்களில் மதீனாவை நோக்கி பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நீங்க மூடைய தூக்கிட்டு போனா யாரு ஆட்சியை கவனிப்பா அப்ப என் குடும்பத்தை கவனிக்கிறது யாரு அப்படின்னு இவங்க கேக்குறாங்க அரசாங்கத்திலிருந்து ஒரு நிதியை உங்களுக்காக ஒதுக்க வேண்டும் சஹாபாக்கள் சேர்ந்து முடிவு செய்யறாங்க அரசாங்கத்திலிருந்து ஒரு நிதியை உங்களுக்கு ஒதுக்க வேண்டும் அந்த நிதியை நீங்க எடுத்துக்கிட வேண்டியதான் அதனால் நீங்க போக கூடாது இந்த அரசாங்க பணியிலேயே நீங்க ஈடுபடணும்னு எல்லா சாபிகளும் சேர்ந்து முடிவு செஞ்சிட்டாங்க ஒரு மாச சம்பளம் எவ்வளவு நிர்ணயிச்சாச்சு அத மாச சம்பளம் வாங்கி நடந்துட்டு இருக்காங்க அருமையான பெருமக்களே சித்திக் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் உலகத்தில் எல்லாரும் உங்களுடைய தோழர்களை பார்த்து உங்களுக்கு செய்ய வேண்டிய அத்துணை நீங்கள் எத்தனை தியாகங்கள் செய்தீர்களோ எனக்காக அல்லாஹ்வுக்காக இந்த தீனுக்காக என்ன தியாகங்கள் செய்தீர்களோ அதற்கெல்லாம் சிறந்த ஒரு பாக்கியத்தை நான் உங்களுக்கு வழங்கி விட்டேன் நான் பாக்கி வைத்திருப்பது அபூபக்கருக்கு மட்டுமே என்று சொன்னாங்க அபூபக்கருக்கு மட்டுமே நான் பாக்கி வைத்திருக்கிறேன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆகிரத்தில் நான் கொடுப்பேன் என்றார்கள் அருமையானவர்களே அப்படிப்பட்ட அபூபக்கர் சித்திக் நாயகம் அரசாங்கத்திலிருந்து சம்பளத்தை பெறுகிறார்கள் தங்களினுடைய வாழ்வின் இறுதி பகுதியில் சொன்னார்கள் நான் இவ்வளவு காலம் 2.5 வருட காலம் நான் சம்பளம் பெற்றிருக்கிறேன் என்னுடைய வாழ்வு நிறைவு பெறப் போகிறது எனக்கென்று ஒரு சொத்து இருக்கிறது நான் பெற்ற சம்பளத்திற்காக அதை விட அந்த சொத்து இதை விட அதிகமானதுதான் அந்த சொத்தை நான் பைத்துல் மாலுக்கு கொடுத்து விட்டேன் எவ்வளவு ஆச்சரியம் கொடுக்கணுங்கிறது கடமையா என்ன இது தஸ்கியத்தினுடைய உச்ச நிலை ஹதரத் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவனுக்கு 500 திருகத்தோட நிறுத்தி இருக்கலாம் என்னப்பா எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தர்பியத்தையும் தஸ்கியத்தையும் தன்னுடைய தோழர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்பதை இந்த அடிப்படையின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்கிறோம் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அத்தகைய பண்பாளர்களாக இருந்தார்கள் உலக ஆசை என்பது அறவே அவர்களுடைய இதயத்தை தொடவில்லை அறவே தொடவில்லை முஹியுத்தீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னைக்கு ஓதுலாதம் செய்தனா எஜமான் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களை பற்றிய வரலாறுகள் அவர்களை பற்றிய செய்திகள் அவர்களை பற்றிய போதனைகள் எல்லாம் இன்னைக்கு நம்ம விளங்கி இருக்கிறோம்னா யார் மூலமா தெரியுமா முஹியுத்தீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மூலமா தான் விளங்கணும் அவங்க தான் இதை வெளியில கொண்டு வந்தாங்க இவங்க யாருங்கிறத வெளியில கொண்டு வந்தாங்க அவர்கள் பிறந்ததே ஒரு தனி வரலாறு இந்த முஹியுத்தீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் வஹதத்துல் வுஜூத் என்றால் என்ன என்பதை இந்த உலகத்திற்கு அற்புதமாக பிரபலியப்படுத்தியவர்களும் அவர்கள் தான் ஹைர் அருமையானவர்களே அந்த துறைக்குள் நாம் செல்ல முடியாது அவர்கள் அவர்களை பார்ப்பதற்காக வெளியூர்லேருந்து 2 பேர் வர்றாங்க பகதாதுல இருக்கிறாங்க அவங்கள பார்த்து அவங்கள்ட்ட பையத்தை வாங்கணும் பெரிய ஷேகா இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு 2 பேர் வர்றாங்க வந்தா அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு விசாரிக்கிறாங்க பகதாதுல அந்த கடை பஜார்ல கடை இருக்குது அந்த கடையில இருப்பாங்க
கடைய வந்து பார்த்தா அது கடையா கடல் கடல் ஜவுளி கடைன்னு போட்டுட்டு எத்தனை இடங்கள அந்த கடையை அடை அடிச்சு கீழே கடல்னு எழுதியிருப்பான். நம்மள முன்னால பார்த்துருக்கோம் இந்த மதுரையில ஹாஜி மூசா ஜவுளி கடைன்னு போட்டு அந்த கடையை அடிச்சு கடல்னு எழுதியிருக்கிறான். நாங்க சின்ன வயசுல பார்த்துருக்கேன். அப்படி அதான் பிரபல்யமான ஒரு கடையா இருந்து அந்த கடலா அது அந்த மாதிரி பெரும் கடையை வைத்திருக்கிறார்கள். கடலை வைத்திருக்கிறார்கள். ஜவுளி கடை தான் ரெண்டு கடை. ஒரு பக்கத்துல ஜவுளி கடை, இன்னொரு பக்கத்துல நகை கடை. ரெண்டும் பொம்பளைக்கு தேவையானதா இருக்கு. அந்த பக்கத்துல போகும்போது ஒருத்தன் கொடையை பிடிச்சிட்டு மனைவியை கூட்டிட்டு போய்க்கிறான். மனைவியை கூட்டிட்டு தெருவுல போயிட்டு இருந்திருக்கான். போகும்போது இப்படி கொடைய ஏன்னா வெயில் அடிக்குது. வெயில் அடிச்சுட்டே இருக்கும் பொழுது கொடையை இப்படி பிடிச்சிட்டு போனவன் திடீர்னு கொடையை இப்படி சாய்ச்சிட்டான். சில சமயங்களில் இப்படி சாய்க்கிறான். ஒரு நண்பர் அதை பார்த்துட்டான். என்னப்பா நீ திடீர்னு கொடை இப்படி சாய்க்கிறா இப்படி சாய்க்கிற அது ஏன் கேட்கறான். அந்த பக்கத்துல ஜவுளி கடை வருது அப்படி சாய்ச்சேன், இந்த பக்கத்துல நகை கடை வருது இப்படி சாய்ச்சேன் அப்படின்னு அவர் சொல்லி காட்டுறாரு. எனவே இந்த இரண்டு கடைகளை முஹியத்தீன் இப்னு அரபி ரஹமத்துல்லாஹி வச்சிருக்கிறாங்க. அதில் பணி செய்யக்கூடியவர்கள் 1000 பேர், அதுல வேலைக்கு மட்டும் 1000 பேர் இருக்கிறாங்க. இவங்க பார்த்தாங்க என்னடா இது, இவங்கள்ட்ட போய் பையத்தவங்க வந்திருக்கிறோம், துன்னியால மூழ்கி போய் கிடக்கிறாரு, 1000 பேரை வேலைக்கு வச்சிருக்கிறாரு, இவ்வளவு பெரிய கடையை வச்சுட்டு நடத்துறாரு என்று ஒக்கத்து வந்தது. எல்லாரும் பள்ளிவாசலுக்கு தொலை போயாச்சு. பணியாளர்கள் எல்லாரும் போயிட்டாங்க. இவங்க சந்திச்சுக்கிட்டாங்க. சந்திச்சு எல்லாரும் மொஹிதீன் அரபி ரஹமத்துல்லாஹி அவங்களும் போறாங்க. வந்த அந்த மூணு பேர் வந்துறாங்க. மூணு பேர் லேசான ஆக்கள் இல்ல, பெரும் ஆலிம்கள். இந்த ஆலிம்கள் தான் என்ன செய்வாங்க, இந்த இல்மோட மற்றவங்களை உரசி பார்ப்பாங்க. இதுதான் பெரிய பிரச்சனை. இந்த நாதாக்களை போய் பார்க்கும் பொழுது என்ன செய்யணும்னு கேட்டா, சாலிஹீன்கள் நாதாக்களாக இருந்தால் நம்முடைய சூஃபிகள் ஆரிஃபீன்கள் எழுதுகிறார்கள், அவர்களை சந்திக்க செல்லும் பொழுது செருப்பை எங்கே நீங்கள் கலட்டுகிறீர்களோ அங்கே உங்களுடைய இல்மையும் கலத்தி வச்சிடணும். இல்மோடு அவங்கள உரசி பார்க்க கூடாது. இல்மோடு உரசி பார்க்க கூடாது. அல்லாஹ்வை நெருங்கிய பெருமக்களை என்று சொல்வார்கள். வந்தவர்கள் மிகப்பெரிய ஆலிம்கள். எனவே அவங்க இல்மோட போட்டு பார்க்கறாங்க, இவ்வளவு பெரிய ஆளு இவர் எப்படி ஒரு ஷேகாக இருக்க முடியும், ஒரு தஸ்கியத்தை எப்படி தர முடியும், இதய பரிசுத்தத்தை அவரால் எப்படி வழங்க முடியும் என்றெல்லாம் சந்தேகங்கள் அவர்களுக்கு வந்தது. கடைசியில் சரி பார்த்தாச்சு சந்திச்சாச்சு வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு சாப்பாடு அடிச்சுட்டு போயிட வேண்டியதான், பையத்து வானா ஒண்ணு வானா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. மானசீகமாக ரெண்டு மூணு பேர் பேசி கிடையில, ஆனால் மூணு பேரும் ஒரே கருத்துக்கு வந்துட்டாங்க. பள்ளி வாசலுக்கு போனாங்க, உதவி செஞ்சாங்க, தொழுவுனாங்க, தொழுகெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டில் வந்தாங்க. அருமையான சாப்பாடு. சாப்பாடுன்னா சுபஹானல்லாஹ், அப்படி ஹைஃபை சாப்பாடு, நல்ல குவாலிட்டி. அவங்க பார்த்தாங்க, டேய் அப்பா இந்த சாப்பாடு சாப்பிட்டா, எவ்வளவு பெரிய உயர்ந்த சாப்பாடு இவர் சாப்பிட்றாரு, எவ்வளவு பெரிய உயர்வான சாப்பாடை வச்சிருக்கிறாரு, தங்கறதுக்கு வீடு வசதிகளும் ராகத்தா இருக்கு. இப்படியெல்லாம் துன்யாவையே ஆளக்கூடிய ஒரு மனிதர் எப்படி இதயத்தை ஆள முடியும் அப்படின்னு என்ன செஞ்சாரு. மூணு பேர் வந்தாங்க, நைட்ல படுத்தாங்க, காலையில ஃபஜ்ல எழும்புனாங்க, தொழுதான் கொண்டாங்க, புறப்படுறதுக்கு தயாராகினாங்க. தயாராகும் பொழுது முஹியத்தீன் இப்னு அரபி ரஹமத்துல்லாஹி கேட்டாங்க, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக சந்தோஷம் போயிட்டு வர்றோம் அப்படின்னாங்க. சிறப்பு சந்தோஷமாக போயிட்டு வாங்க. ஆனால் ஒரு தகவலை மட்டும் நான் என்ன செஞ்சிடுறேன் சொல்லிடுறேன். இப்போ நான் ரெண்டு கடை வச்சிருக்கேன், தங்கக்கடை, புடவை கடை, ஜவுளி கடை, ரெண்டு கடை வச்சிருக்கிறேன். இதில் 1000 பேருடைய குடும்பங்கள் இருக்கிறது. 1000 பேர் என்றால் 1000 பேருடைய குடும்பம். இதன் மூலமாக எண்ணின் மூலமாக ரஸாக் அல்லாஹ் அவர்களுக்கு உணவளிக்கிறான், அந்த குடும்பங்களுக்கு உணவளிக்கிறான். ஒருவனின் மூலமாக உன் கை உயர்ந்ததாக இருக்கட்டும் என்று செல்லதாலிசன் சொன்னாங்க. கொடுக்கும் கையாக உன் கை இருக்கட்டும், வாங்கும் கையாக இருக்கவே விட. எனவே என் கை கொடுக்கும் கையாக இருக்க வேண்டும் என்று எழும்பினேன். அல்லாஹ் 1000 குடும்பங்களுக்கு என் மூலமாக ரிஸ்க் வழங்கிக் கொண்டிருக்கிறார் அல்ஹம்துலில்லாஹ் ஒன்று. ஆனால் இன்னொன்று, விருந்தாளிகளை கண்ணியப்படுத்த வேண்டும். மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபல் யுக்ரிம் தைஃபஹு. யார் அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் தன்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும் சலதாசன் சொன்னாங்க. எனவே விருந்தாளிக்கு எது பிடிக்குமோ அவரை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அதற்காக வேண்டிய இந்த இல்லம், அதற்காக வேண்டிய இந்த உணவு. நான் தங்கிறது பின்னால ஒரு குடிசை இருக்கு அப்படின்ட்டாங்க. திறந்து பார்த்தா ஒரு குடிசை, இதுல தான் நான் படுக்கிறேன், நீங்க தான் இதுல படுத்தீங்க, நான் இதுல படுக்கிறது இல்லை என்று சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களாம், சரி ஹைர் அதெல்லாம் இருக்கட்டும், கடைசியா ஒரே ஒரு செய்தி, இவங்களுக்கு கைகாலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசியா ஒரு செய்தி,
ஒருத்தர் வந்து ஒரு அழகான மூணு பேர்ல ஒரு ஆள் கைத்தடி வச்சிருக்கிறார். அழகான ஒரு கைத்தடி ஒது செய்யற இடத்துல அந்த கைத்தடியை வச்சுட்டு வந்துட்டாரு, மறந்துட்டார். பள்ளி வாசல்ல தொலை போனாங்க இல்லையா, பள்ளி வாசல்ல தொலை போகும் பொழுது அந்த கைத்தடியை ஒது செய்யற இடத்துல வச்சுட்டு வந்துட்டார். இவர் தொழுகம் முழுவதும் கைத்தடி தான். அங்க வச்சுட்டு வந்துட்டுமே எவனா தூக்கிட்டு போயிடுவானோ, விலை கூடினதுலோ, அது 500 திருகம்லோ, ஒரு 5000 ரூபா 6000 ரூபா பெருமே, அங்கே வச்சுட்டு வந்துட்டோமே, கொண்டு வரலையே, மறந்துட்டு எவன் தூக்கிட்டு போவானோ தெரியலையே, தூக்கிட்டு போனா அந்த ஊர்ல யாரும் தெரியாத, இவங்கள்ட்ட போய் கேட்க முடியுமா? கைத்தடியே தொழுகையாக மாறி போனது, தொழுகையே கைத்தடியாக மாறி போனது, தொழுகை முழுவதும் அந்த கைத்தடி அசா அதையே நினைத்து கொண்டிருந்தார். அவங்க கேட்டாங்க, அந்த கைத்தடியே ஹவுலு பக்கத்துல வச்சுட்டு தொழுகை முழுவதும் நீங்கள் அந்த கைத்தடியை சிந்தித்துக் கொண்டு வந்தீர்கள். அல்லாஹ் தொழுகைக்கு ஹய்யா அல சலா, தொழுகைக்கு வா என்று சொன்னதும் கடையை அப்படியே போட்டு விட்டு கோடி கோடி டாலர்கள், கோடி கோடி தீனார்கள் இருக்கக்கூடிய தங்க கடையையும் ஜவுளி கடையையும் பூட்டாமல் அப்படி அல்லாஹ்வுடைய இடத்துக்கு நாங்க வந்தோம். அவ்வளவு பணியாளர்கள் வந்தார்கள். ஆனால் அற்ப இந்த கைத்தடிக்காக தொழுகையை நீங்கள் வீணாக்கி விட்டீர்கள் என்ற உடனே ஆடி போயிட்டாங்க. தஸ்கியத் என்பது வெளி செயல் அல்ல, அது இதயபூர்வமானது. உடனே எனக்கு கையை பிடிச்சிட்டாங்க, பையத்தை எடுத்துதான் அவர்கள் சென்றார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம். எனவே தஸ்கியா என்பதுதான் இதய பரிசுத்தம், ஆன்மீக சுத்தம். கத் அஃலஹ மன் ஜக்காஹா, யார் தன்னுடைய இதயத்தை சுத்தப்படுத்தினாரோ அவர்தான் வெற்றி பெற்றவர். அல்லாஹ் குறிப்பிடுகிறார், அப்படிப்பட்ட வெற்றியாளர்களாக ஆக வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது இதய பரிசுத்தம். இதில் முதலாவதாக இந்த உலக இச்சையை திறப்பது. உலகத்தினுடைய ஆசைகள் அதிகமா, ஒரு ஒரு பொருளை சாப்பிடுறோம், இது எனக்கு பிடிக்கும், விரும்பி சாப்பிடுறோம், இது ஒண்ணு தப்பு இல்லை. உணவுலையே சில பேருக்கு அந்த உணவுலையே மூழ்கி கிடப்பான், சாப்பாடுறாமனா இருப்பான், சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, அல்லது சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும். இதுல பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா, சில பேர் சம்பாதிப்பான், சம்பாதிச்சு சம்பாதிச்சு அடுத்து 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 சொத்துக்களை வாங்கி கொண்டே இருப்பான். அதன் மூலமாக பிறருக்கு எந்த பயனும் இருக்காது. ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, பெரிய கோடீஸ்வரர், நான் கார் வாங்குறது இல்லையே, பார்த்தா ரொம்ப எளிமையா வாழ்றாரு போல. இந்த காலத்துல பெரிய செல்வந்தர்கள் கார் வைக்கிறது ஒன்றும் ஆடம்பரம் இல்லை. கார் வைக்கிறது ஆடம்பரமா? ஒரு காலத்தில் ஆடம்பரம், ஒரு காலத்தில் ஆடம்பரமாக இருந்ததெல்லாம் இன்னொரு காலத்தில் அவசியமாக ஆகிடும். இருக்குது, ஒரு காலத்துல சாதாரண போன் இருந்தது, இந்த மொபைல் வரும்பொழுதுலாம் அது ஆடம்பரமா இருந்தது, இப்போ அது நெசசரி. ஒரு காலத்தில் லக்ஸரி, ஒரு காலத்தில் வீடுகளில் ஃப்ரிட்ஜ் இருப்பது என்பது எப்படி பார்க்கப்பட்டது, இதென்ன பழைய பழைய சாமான கொண்டு வந்து வைக்கிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் லக்ஸரியாக கருதப்பட்டது. இன்றைக்கு அது நெசசரியாக மாறிவிட்டது. ஒரு கால சூழல் அது அங்கீகரிக்கும், மார்க்கம் அங்கீகரிக்கும். அருமையானவர்களே, அது போன்று ஒரு கார், ஒரு வசதி படைத்தவர் தன்னுடைய தேவைக்காக என்ன செய்யறாரு, ஒரு காரை வைக்கிறது ஒன்றும் தப்பான ஒரு விஷயம் இல்லையே, வைக்கலாம். ஆனா இவ்வளவு பல கார்கள், அவர் 100 கார் வாங்கலாம், அவ்வளவு பெரிய வசதியை கொடுத்துருக்கலாம். அவர் சொல்றாரு, நான் கார் வாங்குறது இல்லை, கார் வாங்க இல்லை, எங்கனாலும் ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு போயிடுவேன், அல்ல யாரே பைக்ல ஏறிக்கிட்டு போயிடுவேன், அல்ல பஸ்ல ஏறி போயிடுவேன். ஏங்க, நீங்க ஒரு கார் வச்சா என்ன இருக்கு, அல்லாஹ் வசதி வாய்ப்புல தந்துதானே இருக்கிறான். வம்மா பி நியமத்தி ரப்பிக ஃபஹத்தித், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்தை செயல்படுத்த வேண்டியதானே. இஸ்ராஃப் வீண் வரையும் செய்யறதானே அல்லாஹ் இருக்கிறான். ஒரு கார் வைக்கிறது இஸ்ராத்துல தடையா, அவ்வளவு இல்ல இல்ல, வச்சா சொந்தக்காரன் கேட்பான், அவன் அங்க போகணும்னு அவன் கேட்பான், எங்க போகணும்னு இவன் கேட்பான், யாரு பெட்ரோல் போடுறது, யாரு டிரைவருக்கு காசு கொடுக்கறது, படி கொடுக்கறது. இப்ப இவர் எங்க இருக்காரு, அல்லாஹ் கொடுத்த நியமத், அந்த நியமத்தை அடுத்தவனுக்கு வழங்கக்கூடாது என்பதில் தடையாக இருக்கக்கூடியவர். நஃப்ஸ் அம்மாராவையட்டும் தாண்டவில்லை. பெரிய கோடீஸ்வரர், கடைசி வரைக்கும் கார் வாங்கல, கடைசி வரைக்கும் கார் வேங்கவில்லை. அவர் மரணித்து விட்டார், அல்லாஹ் அவரை மன்னிப்பானாக. அருமையான பெருமக்களே, ஆனால் என்ன செய்வது, எப்படிப்பட்ட சிந்தனை. இன்னொருத்தர் அவர் சொல்றாரு, ரமலான் காலத்துல மட்டும் நான் ஊர்ல இருக்க மாட்டேன், ரமதான் காலத்துல ஊர்ல இருக்கிறார், அவர் ஃபாரின் போவர், ஃபாரின்ல இருக்கிறார், ஃபாரின்ல பில்டிங் எல்லாம் இருக்கு, ஃபாரின்ல ஒரு பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, பெரிய வியாபாரம் பார்த்துட்டு இருக்கக்கூடியவர். அவர் ரமதான்ல நான் ஊர்ல இருக்க மாட்டேன், ஏங்க ஊர்ல இருந்தா என்ன அப்படின்னு கேட்டான். ஊர்ல இருந்தா அவன் அதுக்குன்னு வந்து கேட்கறான், இவன் இதுக்குன்னு வந்து கேட்கறான், மதரசாக்கன்னு வந்து கேட்கறான், குமருக்கன்னு வந்து கேட்கறான், ரொம்ப ஜக்காத்து ஜக்காந்து வரிசையா வந்து நிப்பானோ, இந்த கரைச்சலுக்கே நான் வர்றது இல்லைங்க.
இந்த கரைச்சலுக்காக வேண்டி நான் ஊருக்கு வருவதில்லை, நான் ஃபாரின்ல போய் உட்கார்ந்துக்கிறேன் அப்படிங்கிற என்ன அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு அமானிதம். அது யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன அடிப்படை இவர்களிடத்திலே இருக்கிறது? இஸ்லாம் அல்ல இது. இஸ்லாம் தூய இஸ்லாம் என்று சொன்னாலே தரீக்கத்து தான் தூய இஸ்லாம். தரீக்கத்து தான் தூய இஸ்லாம் என்பதை நீங்கள் விளங்க வேண்டும். அல்லாஹ்வை அடைவதற்கு தரீக்கத்து மட்டுமே வழி. ஷரியத்தோடு தரீக்கத்தும் இருந்தால் தான் அல்லாஹ்வை அடையலாம். ஷரியத்து மட்டும் சரியாக இருந்தால் சொர்க்கத்தை அடையலாம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே நஃப்ஸை தஸ்கியத்து செய்வது என்பது இந்த தரீக்கத்தினுடைய அடிப்படையில் உட்பட்டது. ஒரு கட்டத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பிரயாணம் போறாங்க, கப்பலில் பிரயாணம் போறாங்க, கப்பலில் பிரயாணம் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க இடத்துல 3000 தீனார்கள் இருக்கு, தங்க காசுகள், 3000 தங்க காசுகளை வச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு வியாபாரி, பெரிய வியாபாரி. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய பிசினஸ் மேன், அற்புதமான வியாபாரங்கள் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப திறமையான ஆள். அவங்க வாப்பா இஸ்மாயில் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய சொத்தை விட்டுட்டு போனாங்க. அதன் பிறகு அவங்க பெரிய வியாபாரியாக இருந்தாங்க. 6 வயசு வரைக்கும் அவங்களுக்கு கண் தெரியாது. புகாரி இமாம் இருக்கிறாங்களே, புகாரி கிதாப் சொல்றமே, 6 வயசு வரைக்கும் கண் தெரியாது. அவர்கள் பிறவியிலேயே பார்வை இல்லாமல் தான் இருந்தாங்க. அவங்க அம்மா ஒரு விலாயத்து உள்ளவங்க. இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹிங்களுடைய தாயார் விலாயத்து உள்ள ஒரு பெண்மணி. அவங்க அல்லாஹ்வை பிடிச்சிட்டாங்க. ஒரே பிடி, என் பிள்ளைக்கு பார்வையை தா, என் பிள்ளைக்கு பார்வையை தா என்று 6 வருட காலமாக ஒரே பிடி. இவ்வளவு காலம் நான் கேட்கிறேனே அப்படின்னு ஒரு நாளும் கேட்டது இல்லை. சில பேர் கேட்கறான், எத்தனை தடவை நான் அல்லாட்ட கேட்டேன், நடக்கவே மாட்டேங்குது, இப்ப நானும் கேட்டு கேட்டுதான் பாக்குறேன், நடக்க மாட்டேங்குது என்று சொல்வது ஒரு மனிதனுடைய ஈமானின் பலகீனம். அவனுக்கு தெரியும் எப்போது கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் அல்லாஹ் அவன் அறிந்தவனாக இருக்கிறான். எனவே கேட்பது நம்முடைய கடமை, தருவது அவனுடைய உரிமைதான். கடமை இல்ல, அல்லாஹ்வுக்கு கடமையா? உரிமை. அவன் நினைச்சா தரலாம், தராம இருக்கலாம், அது அவனுடைய இஷ்டம். நான் அடிமை. ஆனால் இந்த பெண்மணி அல்லாஹ் விடத்தில் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள், 2 நாள், 1 மாதம், 2 மாதங்கள் அல்ல, 6 வருடங்களாக கேட்டார்கள். ஒரு கால் சைதனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னை அவர்களுடைய, புகாரி இமாம் அவர்களுடைய கனவிலே தோன்றி, உன்னுடைய மகனுக்கு பார்வை தெரிந்து விட்டது, உன் மகனுக்கு பார்வை கிடைத்து விட்டது என்று சொல்லி மறைஞ்சாங்க. காலையில பாக்குறாங்க, புள்ள அழகா பாக்குது, கண் நல்ல பார்வையாக இருக்கிறது. அதற்கு பிறகுதான், பின்னால் தான் அவர்கள் உணர்ந்தார்கள், கண் மட்டும் திறக்கவில்லை, கல்பும் திறந்து விட்டது. கண்ணும் மட்டுமில்லை, கல்பும் திறந்தது. அந்த தந்தையினுடைய சொத்தை எடுத்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. புகாரி ஷரீஃபையும் அவர்கள் கோர்வை செய்து கொண்டிருந்தார்கள். வரலாற்றுல ஒரு செய்தி நம்ம படிக்கிறோம், மஸ்ஜிது நபவி ஷரீஃப் இருக்குல்ல, அதுக்கு பின்னால உஸ்மான் இபின் அஃபான் ரோடுன்னு பின்னால இருக்கு, கொஞ்சம் தூரத்தில் இருக்கு. அதுக்கு போற வழியில ஒரு மஸ்ஜித் இருக்கு, இப்பவும் பாக்கலாம் நீங்க, இப்பவும் இருக்கு. மஸ்ஜித் புகாரின்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கு மதீனா ஷெரீஃப்ல. இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய பெயரால் ஒரு மஸ்ஜித் இருக்கு. அதெல்லாம் அடையாளம் விட்டுட்டாங்க. இன்னும் அநேகமா அதை உடைப்பதற்கான அடையாளம் இடப்பட்ட பள்ளிகளில் அதுவும் ஒன்று. எல்லா பாரம்பரிய வரலாற்று மிகுந்த சின்னங்கள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்த வீடு ஒன்று இருக்கு, அது ஒரு பள்ளியாக இருக்கு. அந்த பள்ளியிலையும் அடையாளம் விட்டு வச்சிருக்கிறாங்க, எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. நான் பார்த்தேன், அதெல்லாம் என்ன அடையாளம்னா, அதை உடைக்க வேண்டிய இடங்கள். மஸ்ஜிது நபவியை விஸ்தீரணப்படுத்தணும், அதுக்கு இதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு, ஏன் உடைக்கிறான்னு நமக்கு விளங்க இல்லை, சம்பந்தமே இல்லை. அதுல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு? அருமையானவர்களே, அந்த மஸ்ஜிது, அந்த இடம் ஒரு வீடாக இருந்தது. அந்த வீட்டை எடுத்து இமாம் புகாரி ரஹமத்துல்லா அலைஹி தங்கி அவங்க என்ன செய்யறாங்க, அந்த புகாரி ஷெரீஃப் கோர்வு செய்யறாங்க. 7,275 அவங்களுக்கு பாடமானது 600,000 ஹதீதுகள். அதில் 7,275 ஹதீதுகளை வடித்து கோர்வை செஞ்சு கொண்டு வந்து கொடுக்கறாங்க, வைக்கிறாங்க. இதுல அறிஞர்கள் சொல்றாங்க, ஒவ்வொரு ஹதீதையும் அதுல ரிப்பீட்டேஷன் வரக்கூடிய ஹதீதுகள் மாத்திரம் 3000 ஹதீது வருது. அப்படி பார்த்தா புகாரியில இருக்கிற ஹதீதுனுடைய மொத்த எண்ணிக்கையே 4000 தான். 4000 ஹதீது மட்டும்தான் இருக்கு.
ஹைர் இந்த 4000 ஹதீதுகளும் பவர்ஃபுல்லான ஹதீதுகள் மாணிக்கமான ஹதீதுகள் அங்கீகாரமான ஹதீதுகள் எப்படி தெரியுமா அந்த ஹதீதை எழுதுவதற்கு முன்ன கொண்டு எழுதிட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு வருவாங்க அங்க தான இருக்காங்க அதை எழுதிட்டு வருவாங்க நாயகமே இந்த ஹதீது நீங்கள் சொன்னது தானா அல்லது நீங்கள் செய்தது தானா அல்லது நீங்கள் அங்கீகரித்தது தானா என்று என்ன செய்வாங்க அந்த ஹதீதுகளை முன்வைத்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல முன்வைப்பாங்க அன்றைய இரவு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி உடைய கனவுல வந்து ஆம் இது நான் சொன்னது தான் என்று சொன்னால் மட்டுமே பதிவு செய்வார் புகாரியினுடைய தரம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் இமாம் மருசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முஅத்தாவை ஓதி கொடுத்து கொண்டிருந்தாங்க ஹரம் ஷரீஃப்ல மக்காவினுடைய ஹரம் ஷரீஃப்ல மாலிக் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய முஅத்தா என்ற கிரந்தத்தை ஓதி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது இமாம் மருசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கனவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க மருசி நல்லதுதான் முஅத்தா ஓதி கொடுக்கறீங்க சரிதான் எங்கறாத கிதாப நீங்க ஓதி கொடுக்க மாட்டீங்களா அப்படினு கேட்டாங்க நாயகமே உங்களுக்குன்னு ஒரு கிதாப் இருக்கா உங்களுக்குன்னு ஒரு கிதாப் இருக்கா ஆமா என்ன கிதாப் அதுதான் முஹம்மத் இப்னு இஸ்மாயில் புகாரியுடைய புகாரி கிதாப்னா சல்லல்லாஹு எப்படி சர்டிஃபிகேஷன் பண்றாங்க பாருங்க அப்படி சர்டிஃபை பண்ணப்பட்ட அவ்வளவு பெரிய பரிசுத்தமும் தூய்மையும் எப்படி கிடைத்தது என்பதை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு தஸ்கியத் இருக்கிறது ஆன்மீக சுத்தம் ஆன்மீக அடிப்படை எப்படி வருகிறது அவர்கள் கப்பலிலே பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார்கள் 3000 தங்க காசுகள் அவர்களுடைய கையில் இருக்கிறது இதெல்லாம் சொன்னாதான் இதனுடைய வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கு புரியும் அதற்காக இந்த குறிப்புகளை நான் சொல்லுகிறேன் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தியாகம் எவ்வளவு பெரியது இந்த புகாரி ஷரீப் நம்முடைய கையிலே வந்து கிடைப்பதற்கு எவ்வளவு பெரிய தியாகத்தை இவர்கள் மேற்கொண்டார்கள் என்பதற்கு பல நூறு செய்திகளில் ஒரு செய்தி இது என்ன செய்தி அவர்கள் பிரயாணித்துக் கொண்டிருக்கும் பொழுது 3000 தங்க காசுகள் இன்றைய கால அளவில் 1 கோடி ரூபாய் இருக்கும் என்று வைத்துக் கொள்வோம் கையிலே வைத்திருக்கிறார்கள் வியாபாரத்திற்காக போய் கொண்டிருக்கிறார்கள் கப்பலிலே ஒரு நண்பன் வருகிறான் பிரயாணத்தில் நண்பர்கள் பக்கத்துல உட்கார்ந்திருப்பாங்க ட்ரெயின்ல ட்ரெயின்ல இருந்து இறங்குறதோட அந்த நட்பு முடிஞ்சு போயிடும் சில நண்பர்கள் தொடரும் அது ரொம்ப ரேரு பிரயாண நண்பர்கள் புதுசா அறிமுகமாகுவாங்க அது அந்த பிரயாணம் முடிகிறதோடு அது முடிஞ்சு போயிடும் அத மாதிரி ஒருத்தன் வந்து சேர்ந்தான் இவங்களோட கப்பல் பிரயாணங்கிறது பல நாட்கள் பிரயாணம் போறது அப்படியே போயிட்டு இருக்குது பேச்சு கொடுத்து கொண்டு என்ன ஏதுன்னு போது அவங்க நல்ல நல்ல பையனா இருக்கானே நல்ல மனுஷனா இருக்கிறானே அப்படின்ட்டு தான் யாரு தான் என்ன பணி செய்யறேன் நான் இந்த மாதிரி கித்தா சலதாலிசம் உடைய ஹதீதுகளை எல்லாம் நான் கோர்வையை செய்து கொண்டிருக்கிறேன் அதோடு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறேன் இப்போது வியாபாரம் நிமித்தமாகத்தான் இந்த பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன் 3000 தங்க காசுகள் நான் வச்சிருக்கிறேன் இந்த இடத்துக்கு நான் போறேன் அப்படிங்கலாம் தன்னை ஓபனா பேசுறாங்க பொதுவாகவே அடுத்தவனை பற்றிய நல்ல அபிப்பிராயம் ஒரு மூமினுக்கு வரணும் அது அவர்கள் இடத்தில் இருந்தது நமக்கு அப்படி இல்லையே எவனா வந்து உட்காருவான் இவன் எப்படியோ தெரியலையே நைட்ல தூங்கும் போது பெட்டியை தூக்கிட்டு போயிடுவானோ அப்படிங்கறத முதலாவது எண்ணம் வருது காலமும் அப்படிதான் இருக்கு இல்லைன்னா நம்ம பைத்தியக்காரன் நம்ம நம்மள சொல்றான் அவனை நல்லவன் நினைச்சேன் அப்படின்னு நல்லவன் நீ எல்லாத்தையும் தான் நல்லவன் நினைப்பா உன்ன போல பைத்தியக்காரன் இருக்கிறான் அடுத்தவர்களை நல்லதாக நினைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது அடுத்தவர்களை பற்றி தப்பு அபிப்பிராயம் கொள்ளாதே என்று சொல்லுகிறது ஆனால் இன்னைக்கு அப்படி கொள்ள இல்லைன்னா நம்ம பைத்தியக்காரனாக பார்க்கப்படுகிறோம் சரி கை அருமையானவர்களே இவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க ஒரு நாள் என்ன செஞ்சான் இவன் என்னடா பெரிய ரொம்ப தூக்கி போட்டான் அப்படியா அவன் அழுகையை பார்த்து எல்லாரும் நம்பிட்டாங்க சில பேர் நடிக்கிற நடிப்புல இந்த சீரியலை பார்த்து பெண்கள் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க அவ சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க அவக்கு அழுவுறா அதை பார்த்து இவ அழுவான் திடீர்னு அவன் முடிச்சு போடுவான் என்னாச்சோ தெரியலையே புள்ள புழைச்சுதான் இல்லையான்னு என்ன கேவலமா இருக்கு அந்த மாதிரி நடிப்பு நடிக்கிறான் அவன் அவ்வளவு பெரிய நடிப்பை என்ன செஞ்சிட்டு இருக்கிறான் நடித்து கொண்டிருக்கிறான் மக்கள் எல்லாம் நம்பி எல்லாரும் பேக்கையும் சோதனை போடுறான் அப்படின்னு எல்லாரும் சோதனை போடுறாங்க அப்படியே சோதனை போட்டு கொண்டு வரும் பொழுது இமாம் புகார் ரஹமத்துல்லாஹி அவங்களுடைய பேக்கையும் திறக்கிறாங்க திறந்து பார்த்தா அதுல இல்லை 3000 தங்க காசு இல்லை ஒன்றும் கிடையாது எல்லாம் இனி பார்ப்பதற்கென்று எதுவும் இல்லை எல்லாம் தேடி முடிச்சதுக்கு பிறகு இனி வாய்ப்பே இல்லை என்று தெரிந்ததற்கு பிறகு மக்கள்லாம் அவனை திட்டான் என்னடா உளறியா நீ எல்லாம் ஏமாத்திரியா பைத்தியம் விளையாடுறியான்னு அவன் அமைதியாயிட்டான் இவன் ஏதோ தில்லுமுள்ளு பண்ணிருக்கிறான்னு அதுக்கு பிறகு அவங்க வழங்குறாங்க இப்போ இந்த 2 நாள் பயணம் இருக்கு 2 நாள் பயணம் 2 பேரும் அமைதியாக தான் இருக்கிறாங்க இமாம் புகாரின் நட்பு
விரிசல் ஆயிடுச்சு. இமாம் புகார் ரஹமத்துல்லாஹியோட அவன் பேசல, மும்முண்டு அவனும் உட்கார்ந்துருக்கிறான். இவங்களும் எதுவும் என்ன செய்யல, கண்ட கடையில அமைதியா இருக்கிறாங்க. பயணம் முடியக்கூடிய தருவாய் இறங்க வேண்டிய இடம் வந்த பொழுது வர நெருங்கிடுச்சு. அப்ப அவன் கேக்குறான், புகாரி நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீத கோர்வை செய்யறேன்னு சொன்னீங்க, இவ்வளவு பெரிய பணியை செய்யறதாக நீங்க சொன்னீங்க, அதற்காக நிறைய பிரயாசித்தம் படுவதாக என்கிட்ட குறிப்பிட்டீங்க, என்கிட்ட ஒரு பச்சை பொய்ய சொல்லிட்டீங்களே, 3000 தங்க காசு இருக்கிறதா அப்படின்னு சொன்ன பொழுது இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், இல்லையப்பா நான் உன்னை நம்புனேன், உன்னை நல்லவன் என்று நினைத்தேன், அடுத்தவர்களை தப்பாக எண்ணக்கூடாது என்பதுதான் கண்மணி நாயகத்தினுடைய வாக்கு, எனவே அதன் பிரகாரமே நான் நம்பி நம்பிதான் உன்னுடைய எல்லா விஷயத்தையும் என் விஷயத்தை எல்லாம் உன்னிடம் ஒப்படைத்தேன். ஆனால் இப்படி ஒரு மோசடி செய்வாய் என்று நான் நினைக்க இல்லை. இப்போ அந்த 3000 காசு என்னுடைய பெட்டியில் இருந்தது என்னவோ உண்மை, என் கையில இருந்தது 1 கோடி ரூபாய் என் கையில இருக்கு. இப்போ எல்லா பெட்டிகளையும் சோதனையிட்டு கொண்டு வரும் பொழுது என்னுடைய பெட்டியில் இதை கிடைத்தால் நான் என்ன சொன்னாலும் மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அங்கீகரிக்க மாட்டாங்க, நான் ஒரு கள்ளன் என்று அறியப்பட்டு விடுவேன், ஒரு திருடன் என்று அறியப்பட்டு விட்டால் நான் அது எனக்கு பெரிய விஷயம் இல்லை. அடுத்த விஷயம் என்னன்னா, நான் இப்போ கோர்வை செய்து வரக்கூடிய இந்த ஹதீதுகள் மக்கள் மத்தியில் போய் சேராது. ஒரு கள்ளனினுடைய ஹதீதை யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஹதீதுகளை, பரிசுத்தமான ஹதீதுகளை இந்த சமூகத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் நான் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தேன், அது அநியாயமாக போய்விடுமே என்று மற்ற பெட்டிகளை சோதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த 3000 தங்க காசுகளையும் நான் கடலிலே கொட்டிவிட்டேன். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம புகாரியை கொண்டு எவ்வளவு பெரிய பயன்களை இந்த இஸ்லாம் முஸ்லிம் சமுதாயம் பெற்றுக் கொண்டிருக்கிறது, இந்த உம்மத் எவ்வளவு பெரிய பயன்களை பெறுகிறது, எவ்வளவு பெரிய பாக்கியங்களை பெறுகிறது, அவர்கள் செய்த இழப்பு. ஆனால் அதன் மூலமாக இன்று பாக்கியம் பெறும் பொழுதெல்லாம் அதனுடைய நன்மைகள் அவர்களுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கும். அப்படி ஒரு தஸ்கியத், இந்த 3000 காசுகள் தங்கம் கோடியா தேவையில்லை, மார்க்கம் எனக்கு தேவை, இந்த தீன் தேவை, இந்த ஹதீது தேவை என்பதில் மிக கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். ஹதீதுகளை கோர்வை செய்யும் காலகட்டத்தில் அவர்கள் நடந்து கொண்ட முறைகள் எல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. இன்ன ஊரில் இந்த மனிதர் ஹதீதை அறிவிக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு அந்த இடத்திற்கு இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே போறாங்க, அங்க போறாங்க. பல 100 கிலோமீட்டர் போனதுக்கு பின்னால அந்த விசாரிச்சாங்க, அந்த மனிதர் தான் அவரை காட்டுறாங்க, அந்த மனிதரை பார்த்துட்டாங்க, பார்த்தபடி போயிட்டு இருக்கிறாங்க. அவர் தன்னுடைய குதிரை, ஒரு குதிரை அங்க நிக்குது, அந்த அவரோட குதிரை தான் அது அங்கே போயிடுச்சு, கட்டி போடாம அங்கே போய் நிக்குது. அந்த குதிரையை தன் பக்கத்தில் பிடிக்க போனா அது கொஞ்சம் நாண்டு போகுது, போகும் இல்லையா? எனவே அவர் என்ன செய்தார், ஒரு பையை எடுத்து அந்த பையை இப்படி காட்டுறார், பைக்குள்ள என்ன இருக்கும், புல்லு இருக்கும் இல்ல, அந்த குதிரை அப்படி பிடிக்க கிட்ட வரும்போது டக்குன்னு பிடிச்சுக்கிட்டாரு. பையை பார்த்தா பைக்குள்ள எதுவும் இல்லை, பையக்குள்ள எதுவும் இல்லை. இது ஒரு சின்ன விஷயம், ஒரு அற்ப விஷயம். இமாம் புகார் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உடனடியாக அந்த இடத்திலிருந்து திரும்பிட்டாங்க. மொத்தம் கேட்டாங்க, என்ன இவ்வளவு தூரம் வந்தீங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டு ஹதீதை வாங்காம போறீங்களே என்று சொல்லும் பொழுது, ஒரு மிருகத்தை ஏமாற்றுபவரிடம் ஹதீதை பெறுவதற்கு நான் விரும்பவில்லை. அவங்க பெற்ற ஹதீதுகள் எப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் இடத்தில் பெற்றிருப்பார்கள். ஒரு ஹதீது துறையை நான் பார்க்கிறேன், அருமையான பெருமக்களே, ஒரு ஹதீது அறிவிப்பாளருடைய பெயர் எனக்கு ஞாபகத்திற்கு இல்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இன்னொரு ஹதீதை பெறுவதற்காக இன்னொரு நபரிடத்திலே வருகிறார்கள். அப்படி வரும் பொழுது ஹதீதை அறிவிக்கக்கூடிய அந்த மனிதர் சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிறார், யூரின் போயிட்டு இருக்கிறார், அவர் தான் சொன்னோடனே அந்த பார்த்துட்டு, ஆனால் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கிறார். காலை உட்கார முடியாம இருந்திருக்கலாம் இல்லையா, கால் வழியா இருந்திருக்கலாம், அந்த இடத்துல அமர்ந்து சிறுநீர் கழிக்க முடியாத இடமாக இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு சங்கடங்கள் அவர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் என்ன சங்கடங்கள் இருந்த பொழுதிலும் கூட இந்த ஹதீதை பெற வந்த அந்த ஹதீத் அப்படியே திரும்பிட்டாங்க. என்னுடைய கேட்டகரிக்கு இது சரி வராது, அந்த அளவிற்கு ஹதீதுகளை மிகுந்த பரிசுத்தத்தோடு நடந்து வந்த தூரங்கள் எவ்வளவு, கடந்து வந்த காலங்கள் எவ்வளவு, செலவழித்த செலவழிப்புகள் எவ்வளவு, அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் ஷரியத்தை சரியாக செம்மையாக இந்த சமூகத்திற்கு தர வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார்களே பெருமக்கள்.
அதுதான் தஸ்கியத் என்பதை இந்த தரீக்கத்தினுடைய அடிப்படை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீண்ட செய்திகள் இருக்கிறது அருமையானவர்களே. இன்னும் 5 நிமிடங்கள் இன்ஷா அல்லாஹ் நான் எடுத்துக்கொண்ட நேரத்தில் இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கிறது. அந்த 5 நிமிடத்தில் என்னுடைய உரையை நான் நிறைவுபடுத்துவேன். ஒரு கட்டத்தில் நஃப்ஸிற்கு பாருங்க, இந்த நஃப்ஸ் இருக்கே பொல்லாதது, நஃப்ஸை பத்தி நம்ம பேசிட்டு வந்தோம், அதை பரிசுத்தப்படுத்துறதுதான் தரீக்கத்தினுடைய அடிப்படை, அதுதான் பேஸ், அதான் அசல். அந்த அடிப்படையில செய்தனா ஓதுல் ஆலம் ரதியல்லாஹு தாலான் அவர்கள் ஒரு முறை கடும் தாகமாக இருந்த பொழுது, கடுமையான தாகம், கடும் தாகத்தில் இருந்த பொழுது வானத்திலிருந்து ஒரு வெள்ளி கிண்ணத்தில் தண்ணீர் இறங்குகிறது. வானத்திலிருந்து வெள்ளி கிண்ணத்துல தண்ணி வருது. அப்துல் காதிரே அஹல்லல்துலக்கா, உங்களுக்கு இதை நாம் ஆகமாக்கி விட்டோம் அப்படின்னு வெள்ளி கிண்ணத்துல அப்படி தண்ணி கிறன்னு இறங்குது. இப்ப கடுமையான தாகம் தான், கடுந்தாகம், கடுமையான தாகத்தில் இருக்கும் பொழுது வெள்ளி கிண்ணத்தை நம்ம யூஸ் பண்ணலாமா? ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி யூஸ் பண்ணக்கூடாது. பொம்பளைக்கு தான் ஜாயிஸ், பொம்பளைக்கு நகைகளை போட்டுக்கிடலாம், பாத்திரங்கள்ல தண்ணியை குடிக்க கூடாது, பாத்திரங்கள்ல சாப்பிடக்கூடாது. அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொது சட்டம், பொது சட்டம். நகைகள் பெண்கள் அணிந்து கொள்ளலாம், அதுல பிரச்சனை இல்லை. எவ்வளவு வேணாலும் நகை போட்டுக்கலாம், காப்பு கம்மல் கழுத்துல காலில் கொலுசுல எது வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் பாத்திரங்களாக உபயோகிப்பது என்பது வெள்ளியாக இருந்தாலும் தங்கமாக இருந்தாலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தடைதான். சரி, ஓதுல் ஆலம் இப்படி வந்து இறங்கிச்சு, அப்துல் காதிரே உமக்கு இதை நாம் ஆகமாக்கி விட்டோம் அப்படின்னு ஒரு சத்தத்தோட இறங்குகிறது, வேணத்துல இறங்குது. இப்ப இந்த மாதிரி நம்ம யாருக்காவது இறங்கினா பெரிய அவுளியான்னு நம்ம சொல்லிடுவோம். நம்ம அப்படித்தானே இருக்கிறோம். ஓதுல் ஆலத்துக்கு இறங்கிச்சு, நமக்கு இறங்கிச்சுன்னு வச்சுக்க நாமளே நம்ம பெரிய அவுளியா நாம நினைச்சுக்கிடுவோம். ஓதுல் ஆலம் என்ன செஞ்சாங்க, அந்த தண்ணி இறங்கணும், அந்த பாத்திரத்தை தூக்கி அப்படி வீசிட்டாங்க. ஷைத்தானை மல்ஊனே தொலைஞ்சு போ என்றார்கள். சேதான் நேரம் வந்துட்டான், அவன் நேரம் வந்துட்டான். அப்துல் காதிரே முடியலப்பா, உன்னை எப்படியாவது கவிழ்க்க பார்த்தா முடியல, நீ இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சிடுற, எனக்கு ஆகமாக்கப்பட்டது. சும்மா இறங்கி இருந்தாலாவது ஒரு குடிக்கிறதுக்கு யோசிச்சுக்கலாம். நீ எனக்கு ஆகமாக்கப்பட்டதுன்னு சொல்ற, என்னுடைய பட்டனார் செல்லதான் அவங்களுக்கு எது ஆகும் இல்லை, அவர்களே தனக்கு ஆகமாக்கி கொள்ளாத ஒன்றை எப்படி எனக்கு ஆகமாக்கப்படும், எனவே இதை உன்னுடைய வேலை என்று தெரிந்து நான் தூர வீசி விட்டேன் என்று சொன்னதும் அடுத்து அவன் சொல்றான், உங்களினுடைய தவக்குல், இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் மூலமாக அப்துல் காதிரே நீங்கள் என்ன ஜெயிச்சிட்டீங்க. பல தடவை உங்களை நான் என்ன செய்யணும், கவிழ்த்திறதுக்காக முயற்சி செய்தேன், இந்த தடவை நான் தோத்து விட்டேன். உங்களுடைய தக்குவா, உங்களுடைய தவக்குல் மூலமாக நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இதுல உண்மை சொல்றானா இல்லையா? உண்மைதானே சொல்றான். ஆனா கௌதுல சொல்றாங்க, முதேவி இப்பவும் என்ன கவிழ்க்கத்தான் நீ பாக்குற, நீ இப்பவும் என்ன கவிழ்க்கத்தான் பாக்குறார், என்னுடைய தக்குவா என்னுடைய தவக்களின் மூலமாக உன்னை ஜெயிக்கவில்லை, என் ரப்பு அல்லாஹ்வுடைய ரஹமத்தால் உன்னை ஜெயிச்சேன். அவன் தலையில மண்ணளி போட்டுட்டு போயிட்டான். அருமையான பெருமக்களே, நாம் சொல்ல வந்தது என்னவென்றால், இந்த தஸ்கியத்துன் நஃப்ஸ் தரீக்கத்தினுடைய அடிப்படை அம்சம், தரீக்கத்தின் தஸ்கியத்தின் நஃப்ஸ், இதயத்தை பரிசுத்தப்படுத்தல். அவன் வந்து நம்மளை புகழும் போது நீங்க பெரிய ஆளு அப்படி ஆளு எப்படி ஆளுன்னு சொல்லும் நம்ம கல்வெல்லாம் குளிருது, அப்படியே ஒரு ஐஸ் பாரத்துக்கு உள்ள போட்ட மாதிரி இருக்கு. இது நம்முடைய நஃப்ஸ் கெட்டு போய் இருக்கிறது என்பதற்கு அடையாளம். அம்மாரவை நாம் தாண்டவில்லை என்பதற்கு அடையாளம். அம்மாரவை பத்தி மட்டும்தான் குறிப்பு பேசி இருக்கிறோம், அதுக்கு மேல லவ்வாமா முலிஹிமா முத்துமையினா ராதியா மருதியா காமிலாண்ட அடுத்த தளங்கள் இருக்கிறது. அருமையான பெருமக்களே, எனவே அடிப்படை விஷயம் அம்மாரவை உடைக்க வேண்டும். நஃப்ஸ் எதையெல்லாம் விரும்புகிறதோ, ஹாரூன் மன்னர் இடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், எனக்கு அவங்க சொன்னாங்க, ஹாரூன் ரஷீத் மன்னரு இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து சொன்னாங்களாம், என்கிட்ட யாராவது வந்து யாசகம் கேட்டார், ஒருத்தர் வந்து 10 ரூபா கேட்டார், நஃப்ஸ் சொல்லுது பாவம் கொடுத்துரு அப்படின்னு சொன்னா நான் அதுக்கு மாற்றம் செய்வேன். இது நல்லா தானே இருக்கு, கொடுக்காம இருந்துடலாம்ல, எனக்கு ஒரு 100 ரூபா தாங்க அப்படின்னு கேக்குறாரு, நஃப்ஸ் சொல்லுது குடுன்னு சொல்லுது, இப்ப என்ன செய்யணும், கொடுக்காம இருக்கணும் அப்படியா? அவங்க ஹாரூன் ரஷீத் சொல்றாரு, நான் அதற்கு நஃப்ஸ் ஃபஹாலிஃபின் நஃப்ஸ வ ஷைத்தான, நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கும் மாற்றம் செய்ய வேண்டும். இமாம் பூசிரியும் சொல்லுவாங்க, இப்ப நான் என்னுடைய நஃப்ஸுக்கு மாற்றம் செய்வேன், அவர் 100 ரூபாய் கேட்டு வந்திருக்கிறார், நான் தரமா குடுக்கு கொடு என்று மனசு சொல்லுகிறது, நான் என்ன செய்வேன் தெரியுமா, அதுக்கு மாற்றமாக 200 ரூபாய் கொடுத்துருவேன்.
நான் சரி நீ 100 ரூபாய் தான கொடுக்க சொல்றேன் 200 ரூபாய் கொடுக்கணும் பார் இப்போ அது அழுவுமா இல்லையா என்னடா 100 கொடுக்க வச்சேன் இவர் 200 கொடுத்தா இப்போ நஃப்ஸ் தோத்து போயிடுச்சு இதுதான் காலிபு நஃப்ஸ் நம்ம பணக்காரன் என்னசிமா 100 கொடுத்தா நஃப்ஸ் கொடுன்னு சொன்னேனோ என் நஃப்ஸ் கொடுக்க சொல்லிச்சு நான் அதுக்கு மாற்றம் செஞ்சிட்டேன் கொடுக்க மாட்டேன் அப்படினு சொல்றதெல்லாம் மார்க்கம் அது தஸ்கியத்து கிடையாது மாரக ஹாரூன் ரஷீத் மன்னர் சொன்னார் இல்லையா 100 ரூபாய் கொடுக்க சொன்னால் நான் 200 ரூபாய் கொடுப்பேன் 1000 ரூபாய் கொடுப்பேன் இதுதான் என்னுடைய நஃப்ஸ்க்கு நான் மாற்றம் செய்வது என்று அவர் குறிப்பிட்டு காட்டினார் அப்படி நம்முடைய நஃப்ஸ்ருக்கு நாம் மாற்றம் செய்வதுதான் தரீக்கத்தினுடைய அடிப்படை நஃப்ஸை உடைப்பதும் நம்மை அல்லாஹ்வில் ஃபனாவாக்கிக் கொள்வதும் தான் மிகப்பெரிய பாக்கியமான வாழ்க்கையாகவும் நம்முடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்தில் கபூல் ஆகுவதற்கு வழியாகும் அமையும் என கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் வணக்க வழிபாடுகளை பரிசுத்தமும் தூய்மையும் நேர்மையும் நிறைந்ததாக அவனுக்காக செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடுகளாக சொல்லாக செயலாக வாக்காக போக்காக அல்லாஹ் ஆக்கி அருள் பாலிப்பானாக நம்முடைய இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக இந்த மஜ்லிஸை ஏற்படுத்தியவர்கள் துணை நின்றவர்கள் உதவியவர்கள் வந்தவர்கள் இதற்காக யோசனை சொன்னவர்கள் என்று எந்த வகையில் இந்த மஜ்லிஸுக்கு துணை நிற்கிறார்களோ அவர்கள் அத்துணை பேர்களுடைய பிழைகளையும் பொறுத்து நல்ல ஆஃபியத்தையும் தந்து ஈருலக சௌபாக்கியங்களையும் அவர்களுக்கு தந்தருள் வாளிப்பானாக பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வாஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு